பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். உலகமெல்லாம் பிணியின் ஓசை, இணையமெல்லாம் தேடல் தாகம், நிற்காத மனித ஓட்டம், சற்றும் ஓயாத மணிக்குண்டு. என்ன பாவம் செய்தது பிஞ்சு எங்கள் குழந்தைகள்? என்ன பாவம் செய்தது பிஞ்சு எங்கள் குழந்தைகள்? ஓடி பாடி திரிகையில் பிணி வந்து தீண்டவே, தனக்கென்ன நேர்ந்தது என்று புரிய முன்னரே மாண்டனர் போராடி வாழ்க்கையில் நோயாளியாயினர். போராடி வாழ்க்கையில் நோயாளியாயினர். இன்றைய நிகழ்வு புற்றுநோயால் பாதிக்கப்பட்ட அனைத்து சிறுவர்களுக்கும் சமர்ப்பணமாகட்டும். கொடகே நிறுவனத்தின் வெளியீடாக வெளிவந்துள்ள புகை மூட்டத்துக்குள் எனும் தமிழ் நூலின் ஆங்கில மொழிபெயர்ப்பும் இன்சைட் த ஸ்மோக் ஸ்கிரீன் என்ற இரு நூல்களையும் வெளியீட்டு விழாவில் இணைந்திருக்கும் உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். நிகழ்வின் ஆரம்ப நிகழ்வாக வரவேற்புரையும் அறிமுக உரையும் இடம்பெற இருக்கின்றது. அதனை நிகழ்த்துவதற்கு நூலாசிரியர்களில் ஒருவரான சகோதரி யோகராஜன் சுசீலா அவர்களை அன்புடன் அழைக்கிறேன். நன்றி இஸ்ரா. படைத்தவனை வணங்கியவளாய் இந்நூல் வெளியீட்டில் இணைந்துள்ள அனைவருக்கும் பணிவன்பான வணக்கங்கள். சாதாரண காய்ச்சல் போல் இப்போது வீட்டுக்கு ஒருவர் என புற்றுநோயாளிகள் காணப்படும் நாட்கள் தான் இவை. இந்நூலும் கூட புற்றுநோயால் பாதிக்கப்பட்ட சிறுவர்களினதும் அவர்தம் குடும்பங்களினதும் பல கஷ்டங்களையும் துன்பங்களையும் காட்டும் கதைகளை உள்ளடக்கியதாகவே இருக்கிறது. கதைகள் என்று கூறக்கூட முடியாது அம்மாள், அவை உண்மை சம்பவங்கள். ஆரோவுக்கு இது ஒரு ஆவணம். நீங்கள் யோசிக்கலாம், என்ன தொடங்கிய உடனேயே ஆரோ என்று சொல்கிறேன் என்று. முதுமாணி பட்ட படிப்புக்காக இந்தியா செல்லும் போது யாரையுமே எங்களுக்கு தெரியாது. ஆனால் அங்கு சென்று ஒரு சில வாரங்களில் இஸ்ராவுக்கும் எனக்கும் பலர் சொந்தக்காரர்கள் ஆயினர். எங்களுடைய கற்கை நெறியானது சமூக பணியை பற்றியது, சோஷியல் ஒர்க் என்று சொல்லுவார்கள். சமூக பணி கற்றுக்கொண்டிருக்கும் போது வாரத்திற்கு இரண்டு முறை களப்பயிற்சிக்கு செல்ல வேண்டிய தேவை இருந்தது. அவ்வாறு செல்லும் போதுதான் மேக்கவிஷ் நிறுவனத்தின் பிந்து மேம் என்று நாங்கள் அழைக்கும் பிந்து நாயரை நாங்கள் சந்தித்தோம். அப்பொழுது அவர் அந்நிறுவனத்தில் பணிபுரிந்து கொண்டிருந்தார். பின்பு ஒரு சில நாட்களில் அந்நிறுவனத்தில் இருந்து அந்த நிறுவனத்தில் வேலை செய்யும் அனுபவங்களில் இருந்து புற்றுநோய் சிறுவர்களுக்கான ஒரு தனியான நிறுவனம் தொடங்க வேண்டும் என்ற ஆர்வத்தோடு கூட அவர் அதில் இருந்து விலகினார். அப்பொழுது எங்களது முட்டுமாடி பட்டப்படிப்பும் கூட முடிந்து விட்டது. குடும்பத்தில் பல பிரச்சனைகள் இருந்தாலும் கூட முதுமாணியை கடந்த பின் பிந்து நாயரிடம் இருந்து ஒரு வேண்டுகோள் வந்தது எங்களுக்கு. நீங்கள் திரும்பி வருவீர்களானால் நான் இந்த நிறுவனத்தை தொடங்க ரெடியாக இருக்கிறேன் என்று சொல்லி. அப்பொழுது அவர் சொன்ன அந்த ஒரு கருத்துக்கு இணங்கி, அதாவது ஆரோ என்ற நிறுவனம், அதாவது சிறுவர் புற்றுநோய் குழந்தைகளின் நலனுக்காக பணிபுரிகின்ற ஆரோ என்ற நிறுவனத்தை பிந்து நாயர் மேடம் கோயம்புத்தூரில் தொடங்கினார். அம்மட்டும் கோயம்புத்தூரில் சிறுவர் புற்றுநோய்க்கான ஒரு அவர்களுக்கு நலன்களுக்காக வேலை செய்யும் ஒரு நிறுவனம் காணப்படவில்லை. இதுதான் முதலாவது எனக்கு தெரிய கோயம்புத்தூரில் தொடங்கப்பட்ட சிறுவர் புற்றுநோய்களுக்கான நிறுவனமாக இருக்கிறது. அந்த நிறுவனத்தில் நாங்கள் பணிபுரியும் போது ஒன்று ரெண்டு அல்ல, நூற்றுக்கணக்கான புற்றுநோய் சிறுவர்களை சந்தித்திருக்கிறோம். அவர்களது வாழ்க்கையும் அவர்களது வாழ்க்கை பின்னணியும் அவர்களுடைய குடும்ப நிலைகளும் அநேகமாக, அதாவது அநேக கஷ்டங்களின் மத்தியில் வாழுகின்ற அந்த குடும்பங்கள் பெரிதாக பணக்காரர்களாக இருந்தாலும் கூட புற்றுநோய், ஒரு குழந்தை புற்றுநோயால் பாதிக்கப்பட்ட பின் அந்த குடும்பமே நடுத்தரவுக்கு வந்த கதைகளும் உண்டு. இவ்வாறான பல குழந்தைகளை நாங்கள் சந்தித்திருக்கிறோம். அந்த வகையில்தான் நாங்கள் 2014 இந்த ஆரோ என்ற நிறுவனத்தை தொடங்கி, 2013 ஆரோ என்ற நிறுவனத்தை தொடங்கி அங்கே நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அங்கே கண்ட பிள்ளைகளின் அல்லது பிள்ளைகளுடைய குடும்பங்களின் கதைகள் தான் இந்த ஆரோ
ஆரோவில் கண்ட பிள்ளைகளின் குடும்பங்களின் கதைகளின் அனுபவங்களை கூறும் புத்தகமாகவே இந்த புத்தகம் வெளிவந்திருக்கிறது. அந்த வகையில் நீங்கள் கேட்கலாம், ஏன் இது இந்தியாவில் இந்தியாவில் உள்ள கதையை ஏன் இலங்கையில் சொல்லுகிறீர்கள் என்று கூட நீங்கள் கேட்கலாம். ஆம், இந்தியாவும் இலங்கையும் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் ஒட்டி பிறந்த ரெண்டு சகோதரர்கள் தான் என்று தான் சொல்லலாம். அதாவது கலாச்சார ரீதியிலும் சமூக கட்டமைப்பிலும் சரி பின்புலத்திலும் சரி இவ்விரு நாடுகளுமே இங்குள்ளவர்களுக்கு அடித்தால் அங்குள்ளவர்களுக்கு வலிக்கும், அங்கே அடித்தால் இங்கே வலிக்கும். அது கடந்த கால வரலாறுகளிலே அரசியல் ரீதியாகவும் நாம் பார்த்திருக்கிறோம். புற்றுநோய் மட்டும் என்ன விதிவிலக்கா? புற்றுநோயாளர்களும் கூட அங்கே உள்ள கதைகள் இங்கு பொருத்தமாகவே அமையும் என நினைக்கிறேன். மேலும் ஒரு விடயத்தை நான் கூறியாக வேண்டும். இந்த நூல் வெளிவருவதற்கு ஒரு நபர் காரணமாக இருந்தார். அவர்தான் எம்முடைய விடிவெள்ளி நிறுவனத்தில் விடிவெள்ளி பத்திரிகையில் பணிபுரியும் சகோதரர் ஃபைரோஸ். அவர்களை நன்றியோடு கூட நினைவுபடுத்தி கொண்டு அவர் இஸ்ராவிடம் கேட்டிருந்தார், இந்த புற்றுநோய் சம்பந்தமான கதைகளை பத்திரிகைகளுக்கு எழுத முடியுமா என்று. இஸ்ரா எழுத தொடங்கினார். எழுத தொடங்கிய போதுதான் எங்களுக்கு வலித்தது. நாங்கள் இவ்வளவு மன வடுவுக்குள் இருக்கிறோமா? உளவல துணையாளர்கள் தான், ஆனாலும் நாங்களும் இந்த ட்ரோமாவுக்குள் இருந்திருக்கிறோம் என்று அப்பொழுதுதான் எங்களுக்கு தெரிந்தது. ஒரு இரு கதைகளுக்கு மேல் எங்களால் எழுத முடியவில்லை. அப்பொழுதுதான் நாங்கள் பகிர்ந்து கொண்டோம் ரெண்டு பேரும் சேர்ந்து எழுவதற்கு. அவ்வாறு கூட எழுதி நூற்றுக்கணக்கான கதைகளுக்கு மேல் எழுத முடியும், ஆனால் சில பல கதைகளை மாத்திரம் தெரிவு செய்து, அதாவது புற்றுநோய், இந்த கதைகளை நாங்கள் ஒரு நூலுருவாக கொண்டு வருவதற்கு காரணம் என்னவென்றால், புற்றுநோயால் பாதிக்கப்பட்ட எத்தனையோ குழந்தைகள் இருக்கிறார்கள், பெற்றோர்கள் இருக்கிறார்கள். புற்றுநோய் என்றால் இப்பொழுதும் எட்டடிக்கு அங்கால் தான் நின்று பார்க்கும் சமூகம் எம்முடைய சமூகம். அவ்வாறு அல்ல என்று பல விழிப்புணர்வுகளை உணர்த்துவதாய் இந்த நூலில் பல கருத்துகள் காணப்படுகின்றன. அது மாத்திரமல்ல, இந்த நூல் புற்றுநோயினால் பாதிக்கப்பட்ட குழந்தைகளும் உயிர் வாழ்வதற்கு தகுதியானவர்கள் என்பதை உணர்த்துகிறதாயும் இருக்கிறது. அது மாத்திரமல்ல, இன்று நாங்கள் பார்த்தோமானால் வெளிநாடுகளுக்கு சென்றும் இளைஞர்களாக இருக்கலாம், நம் நாட்டில் இருக்கும் இளைஞர்களாக இருக்கலாம், என்ன செய்வோம் என்று தெரியாது. ஓய்வு நேரம் கூட, ஓய்வு நேரத்தில் என்னத்தை நாங்கள் செய்ய வேண்டும் என்று அவர்களுக்கு ஒரு தெளிவில்லை. அப்படியானவர்களுக்கு இவ்வாறான நிறுவனங்கள் இருக்கின்றன. இவர்களோடு கைகோர்க்கும் போது இது போன்ற பிள்ளைகளுக்கு நாம் அவர்களுடைய வாழ்க்கையையும் கூட அழகாக ஆக்கலாம் என்ற ஒரு செவி வழியாக இதனை கூறி வைப்பதற்காக கூட இந்த நூல் வெளியிடப்பட்டது. அது மாத்திரமல்ல, இன்று நிறைய பேர் அநேகமானவர்கள் எத்தனையோ நிறுவனங்களை தொடங்குகிறார்கள். ஒரு நோக்கமே இல்லாமல் ஏதோ ஒரு நோக்கத்துக்காக தெரிவு செய்து அல்லது தொடங்குவதற்கு ஆவலாக இருக்கின்றார்கள். அவர்களுக்கு எதற்காக பணிபுரிய வேண்டும் என்று தெரியாது. அவ்வாறானவர்களுக்கு ஒரு இதுவா ஒரு அறிமுகமாக அல்லது அவர்களுக்கு ஒரு வழிகாட்டியாக கூட இந்த நூல் இருக்கிறது. இந்த நூலுடைய சிறப்பம்சம் தான் மூன்று மொழிகளிலேயும் வெளிவந்தது. நான் வேமன் கவியின் நன்றியோடு கூட, அதாவது நாங்கள் ஏனோ தானோ என்று வெளியிட இருந்த நேரத்தில் எங்களுக்கான சரியான அறிவுரைகளை எப்பொழுதும் இந்த நிமிஷம் மட்டும் வழங்கி கொண்டிருக்கிறார். அவரையும் கூட நன்றியோடு நினைத்து கொண்டு இந்த நூலுக்கு அதாவது இப்பொழுது ஜூம் செயலி ஊடாக புகை மூட்டத்துக்குள் என்னும் புத்தக வெளியீட்டு விழாவுக்கு வாருங்கள் என்று எங்களுடைய அழைப்பை ஏற்று வருகை தந்திருக்கின்ற அனைவரையும் வாழ்த்தி வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்நூலுக்கு பிள்ளையார் சுழியிட்ட அத்தோடு மட்டுமல்லாமல் இவ்விழாவுக்கு தலைமை தாங்க வந்திருக்கும் விடுவெள்ளி ஆசிரியர் ஃபைரோஸ் அவர்களை பணிவன்புடன் வரவேற்றுக் கொள்கிறேன். சகோதரர் ஃபைரோஸ் அவர்களை வரவேற்றுக் கொள்கிறேன். நாங்கள் பெற்றெடுத்த இந்த குழந்தைக்கு உரிமையாளர் நிர்வாக அறங்காவலர் பிந்து அவர்களையும் வருக வருகவென வரவேற்றுக் கொள்கிறேன். இந்நூல் இப்போது எமது கைகளில் தவழ்கின்றது என்றால் முழு மூச்சாக நின்று உழைத்து அதே நேரம் இம்மட்டும் எல்லா ஆலோசனைகளையும் வழங்கி கொண்டிருக்கின்ற இன்றைய நாளிலும் வெளியீட்டு உரையை நிகழ்த்த காத்திருக்கும் பிரபல கவிஞர், இன்னொரு முறையில் சொல்ல போனால் மனிதாபிமானம் மிக்கவர் மேமன் கவி அவர்களையும் நன்றி நிறைந்த மனதுடன் வரவேற்றுக் கொள்கிறோம். இந்நூலின் முதல் பிரதியை நிகழ்நிலை கூடாக பெற்றுக்கொள்ள இருக்கும் இலக்கிய புரவலர் காசிம் உமர் அவர்களையும் அன்புடன் வரவேற்கின்றேன். இந்நூலுக்கு அணிந்துரை வழங்கியது மட்டுமல்லாமல் இப்பொழுது எம்மை வாழ்த்த காத்திருக்கும் மூத்த எழுத்தாளர் அதே நேரம் வைத்தியர் அருமையான வைத்தியர் முருகானந்தம் ஐயா அவர்களையும் அன்புடன் வரவேற்கின்றேன். பல சிரமங்களின் மத்தியிலும் இந்நூலை பற்றிய கருத்துரையை மூன்று முக்கிய நபர்கள் ஆற்ற முன்வந்திருக்கின்றனர். அது எமக்கு பெருமையே.
தமிழ் மொழியில் மனோ வைத்தியம் என்றாலே இலங்கையில் இப்பொழுது டாக்டர் சிவதாஸ் என்றுதான் கூறுகிறார்கள். அவ்வளவு விசேடமான ஒரு வைத்தியர் இன்றைய நாளில் எமக்கான கருத்துரையை வழங்குவதற்கு வந்திருப்பது எமது பாக்கியம். வைத்தியர் அவர்களையும் வருக வருகவென வாழ்த்தி வரவேற்கின்றேன். மேலும் வெளிநாட்டில் இருக்கும் பன்முக ஆளுமையான, அதுவும் பெண் ஆளுமையான யூசுப் அலி அவர்களையும் வருக வருகவென வரவேற்றுக் கொள்கிறேன். பல சிரமங்களுக்கு மத்தியிலும் நேரம் இல்லை என்று, அதாவது பல வேலைகள் மத்தியிலும் எங்களுக்காக நேரம் ஒதுக்கி, அதே நேரம் எங்களது நண்பன் பேராதனை பல்கழகத்தின் தமிழ்துறை முதுநிலை விரிவுரையாளர் திரு ஜெயசீலன் அவர்களையும் அன்புடன் கருத்துரை வழங்குவதற்காக அவர் காத்திருக்கிறார். அன்புடன் அவர்களையும் வருக வருகவென வரவேற்றுக் கொள்கிறேன். தங்கள் நேரத்தை செலவழித்து அருமையான மொழிபெயர்ப்புகளை தந்து உதவியது மட்டுமல்லாமல் இன்றைய நாளிலும் மொழிபெயர்ப்பு உரையை நிகழ்த்துவதற்கு காத்திருக்கின்ற ஹேமச்சந்திரன பத்திரன மற்றும் ஜனாப் முஹிதீன் அவர்களுக்கும் நன்றி கூறி அவர்களையும் வருக வருகவென வரவேற்றுக் கொள்கிறேன். வெளிநாடுகளிலும் இலங்கையிலும் இருந்து ஜூம் வழியாக இந்நேரத்தில் இணைந்து எம்மை ஊக்குவிக்கும் நண்பர்கள், குடும்ப அங்கத்தவர்கள், நலன் விரும்பிகள், இலக்கியவாதிகள் அனைவரையும் மீண்டும் மீண்டும் வருக வருகவென வரவேற்றுக் கொண்டு இந்நிகழ்வு சிறப்பாக நடைபெற என் இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி சுசீலா. புகைமூட்டத்துக்குள் எனும் இந்நூல் எழுதப்படுவதற்கு திறவுகோலாக இருந்தவரும் விடிவள்ளி பத்திரிகையின் பிரதம ஆசிரியரும் சிரேஷ்ட ஊடகவியலாளருமான சகோதரர் ஜனாப் MBM ஃபைரூஸ் அவர்களை தலைமையுரை நிகழ்த்துமாறு பணிவுடன் அழைக்கிறேன். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இந்த நிகழ்வுக்கு வருகை தந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் என்னுடைய இனிய சலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மாலை வணக்கம், குட் ஈவினிங் எவ்ரிபடி. உண்மையில் மிகவும் ஒரு சந்தோஷகர, நாங்கள் எல்லோரும் நேரடியாக சந்தித்துக் கொள்ள முடியாவிட்டாலும் கூட இப்படி உலகின் பல பாகங்களில் இருந்தும் இந்த நாட்டினுடைய பல ஊர்களில் இருந்தும் நாங்கள் எல்லோரும் இப்போது இந்த நிகழ்வினூடாக நாங்கள் ஒன்று கூடி இருக்கிறோம். அந்த வகையிலே அதற்கு நான் முதற்கண் இறைவனுக்கும் இந்த ஏற்பாட்டாளருக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு என்னுடைய சகோதரிகளான இஸ்ரா தாகிர் மற்றும் யோகராஜன் சுசீல் ஆகியோர் இணைந்து எழுதிய இந்த புகைமூட்டத்துக்குள் என்கின்ற இந்த நூலுடைய மூன்று மொழிகளிலுமான வெளியீட்டு விழா நிகழ்வுக்கு நான் தலைமை தாங்க கிடைத்ததை உண்மையில் ஒரு பெரும் பாக்கியமாக கருதுகிறேன். இதற்கு எந்த தூரம் பொருத்தமானவன் என்று சகோதரி இஸ்ரா அவர்கள் சில மாதங்களுக்கு முன்னர் என்னை நேரில் வந்து சந்தித்து தன்னுடைய புத்தகத்தை என்னிடம் கையளித்து விட்டு இந்த நிகழ்வுக்கு தலைமை தாங்க வேண்டும் என்று சொன்னார். நான் சொன்னேன், என்னை விட நிறைய மூத்தவர்கள் இருக்கிறார்கள், நீங்கள் ஏன் அவர்களுக்கு தலைமை தாங்க கொடுக்கக்கூடாதுன்னு சொன்னால், இல்லை, இந்த நூலுக்கு வித்திட்டவர் நீங்கள்தான் இந்த ஐடியாவை எங்களுக்கு தந்தது, எனவே நீங்கள் தான் பொருத்தமானவர் என்று சொன்னார். எனவே நான் ஏற்றுக்கொண்டேன். உண்மையில் நான் ஏன் இஸ்ராவை எழுத சொன்னேன் என்ற ஒரு கேள்வி வரலாம். நான் பொதுவாக அது என்னுடைய தொழில் வேறு. நான் ஒரு பத்திரிகை ஆசிரியர் என்ற வகையிலே நான் யாரை சந்தித்தாலும் அவருடைய துறை சார்ந்த விடயங்களை கேட்டுவிட்டு அவற்றை அனுபவமாக இருக்கலாம் அல்லது அறிவாக இருக்கலாம், நீங்கள் ஏதோ ஒரு வகையில் எழுதுங்கள். அது கட்டுரையாக இருக்கலாம், கவிதையாக இருக்கலாம், சிறுகதையாக இருக்கலாம், ஏதோ ஒரு வகையில் நீங்கள் எழுதுங்கள் அல்லது ஒரு ஓவியரை கண்டால் நீங்கள் ஓவியம் வரைந்து தாருங்கள் என்று நான் கேட்பது வழக்கம். ஸோ உண்மையில் சகோதரி இஸ்ரா அவர்களை நான் சந்தித்தது கூட இப்படிப்பட்ட ஒரு புற்றுநோயோடு தொடர்பட்ட ஒரு விடயத்தில் தான். என்னுடைய சகோதரர் ஒருவர், என்னுடைய உறவினரின் எனக்கு நெருங்கிய முறை உறவினரான தம்பி ஒருவர், அவருடைய 24 வயதிலே புற்றுநோயினால் கடந்த 2016 ஆண்டு மரணித்தார். அவருடைய பெயர் ஃபாசில். நானும் அவரும் கிட்டத்தட்ட கொழும்பிலே ஒரே அறையிலே பல வருடங்களாக தங்கியிருந்தவர்கள். அவர் கட்டார் நாட்டிலே ஒரு வேலைக்காக சென்றிருந்த போது அங்கே புற்றுநோய் ஏற்பட்டு அவர் மரணித்தார். அவருடைய மரணம் எனக்கு என்னை மிக கடுமையாக பாதித்தது. அவருடைய மரணத்தினுடைய இறுதி நாட்களிலே அவரோடு எனக்கு அருகிலே இருப்பதற்கான ஒரு சந்தர்ப்பம் கிடைத்தது. அப்போதுதான் அவர் கட்டாரிலே நிறைய வைத்தியங்கள் அதுக்கான சிகிச்சை ஒரு வருடம் பெற்றிருந்தார். பின்னர் இந்தியாவிலே சில மாதங்கள் பெற்றுவிட்டு இறுதியாக நாட்டுக்கு வந்திருந்தார். அவரோடு நான் நவலோக்கா வைத்தியசாலையிலே பல நாட்களை கழிக்க கிடைத்த போதும்
அவரை என்னோடு என்னுடைய அறையிலே வைத்து பராமரித்த போதும் மீண்டும் அவரை ஊருக்கு அழைத்து வந்து அவரோடு நேரத்தை செலவிட்ட போதும் தான் இந்த புற்றுநோயாளர்கள் படுகின்ற அந்த கஷ்டங்களை வேதனைகளை என்னால் நேரடியாக புரிந்து கொள்ள முடிந்தது. பலர் புற்றுநோயினால் மரணிக்கிறார்கள் கேள்விப்பட்டிருக்கிறோம், ஆனால் அந்த கஷ்டங்களை நான் நேரில் கண்டதில்லை. அப்படி அது பின்னர் அவர் இலங்கைக்கு வந்து நான் என்னோடு இருந்துவிட்டு அவர் மீண்டும் சென்று மீண்டும் கட்டாருக்கு சிகிச்சைக்காக சென்று ஒரு கிட்டத்தட்ட ஒரு வாரத்தில் அவர் மரணித்து விட்டார். அல்லாஹ் அன்னாரை புரிந்து கொள்ள வேண்டும், அவருக்கு சுவன பதவி அருள வேண்டும் என நான் பிரார்த்திக்கிறேன். ஸோ இந்த கவலையை நான் என்னுடைய முகநூலிலே எழுத தொடங்கினேன். நிறைய அந்த கவிதையை பகிர்ந்து கொண்டிருந்தேன். அப்போதுதான் சகோதரி இஸ்ரா என்னுடைய அந்த பதிவுகளை பார்த்து விட்டு என்னை தொடர்பு கொண்டார். அப்போ அதுக்கு முன்னர் எனக்கு இஸ்ராவை தெரியாது, இஸ்ராவுக்கு என்னை தெரிஞ்சிருக்க வாய்ப்பில்லைன்னு நினைக்கிறேன். சகோதரர் ஃபைரூஸ் அவர்கள், நீங்கள் இப்படி ஒரு புற்றுநோய் ஒருவரை பற்றி எழுதுகிறீர்கள் என்று அதை அவர் என்னோட நான் நினைக்கிறேன் அவரை நான் எவ்வளவு வேதனையில் இருப்பேன் அவர் நேரமே புரிந்து கொண்டிருப்பார். என்னால் என்னை போன்ற நிறைய பலர் மனிதர்களை அவர் சந்தித்திருக்கிறார் இந்தியாவில். எனவே அவர் என்னோடு சொன்னார், என்ன பிறகு நாங்கள் அறிமுகமாகி பின்னர் நான் சொன்னேன் நீங்கள் நாம் சந்திப்போம் என்று அவர் என்னுடைய அலுவலகத்துக்கு வந்து சந்தித்தார். அப்போதுதான் நான் அவரை இந்த நூலை எழுதுமாறும் என்னால் இப்படிப்பட்ட நிறைய உண்மையில் இதை சொல்ல போனால் இஸ்ராவுக்குள்ளும் சுசிலாக்கும் கிடைத்திருக்கிற அனுபவங்கள் எங்களுக்கு கிடைப்பதற்கு வாய்ப்புகள் குறைவு. அவர்கள் இந்தியாவிலே சென்று பல குக்கிராமங்களுக்கு சென்று பல பிள்ளைகளை சந்தித்து அவருடைய பெற்றோர்களை சந்தித்து அவருடைய நேரடியாக கண்டு எனவேதான் நான் சொன்னேன் இதனை நீங்கள் ஒரு கட்டுரையாக எழுத வேண்டாம், இதை ஒரு கதையாக எழுதுங்கள். உங்களுக்குள் இருக்கின்ற அந்த கதையை அப்படியே ஒரு கதை ஃபார்மட்டிலே நீங்கள் தாருங்கள், நான் பிரசுரிக்கிறேன் என்று சொன்னேன். ஆனால் அதன் பிறகு பிறகு நான் இஸ்ராவை ஒரு நாள் இஸ்ராவையும் சுசிலாவையும் காத்தான்குடிக்கு அழைத்து வந்து ஒரு புற்றுநோய் தொடர்பான ஒரு விழிப்புணர்வு நிகழ்வை நாங்கள் நடத்தி இருந்தோம். ஸோ அப்படியெல்லாம் கதைக்கின்ற போது இஸ்ரா சொன்னார், நான் கட்டுரையை தொடர்ந்து எழுதுகிறேன் ஃபைரூஸ் நான் சொன்னால், ஆனால் அவர் பிறகு எழுதியதாக எனக்கு தெரியாது. திடீரென்று சில மாதங்களுக்கு முன்னர் தொடர்பு கொண்டு சொன்னார், ஒரு நல்ல செய்தி, இப்படித்தான் நீங்கள் எழுத சொன்னீர்கள், ஆனால் நான் உங்களுக்கு பத்திரிகையிலே பிரசுரிக்கவில்லை, நூலாகவே பிரசுரித்து விட்டேன் என்று சொன்னபோது உண்மையில் மிகவும் சந்தோஷப்பட்டேன். நான் இந்த இடத்திலே எங்களுடைய மதிப்புக்குரிய கவிஞர் மேமன் கவி அவர்களுக்கு நான் நன்றி கூட கடமைப்பட்டிருக்கிறேன். அவர்தான் இதற்கு முழுக்க முழுக்க இந்த நூலை வெளிக்கொண்டு வருவதிலே, குடகை பதிப்பகத்தினுடைய அனுசரணையோடு இதனை பதிப்பிப்பதிலே முழுமையாக அவர் பாடுபட்டிருக்கிறார். அந்த வகையில் நான் இந்த நிகழ்த்திலே அவருக்கு நன்றி கூட கடமைப்பட்டிருக்கிறேன். அதே போன்ற சகோதரிகளான இந்த இஸ்ரா மற்றும் சுசீலா ஆகியோருடைய இந்த அனுபவங்கள் உண்மையிலான அந்த நூலை படித்து பார்த்தபோது மிக கஷ்டமாக அந்த எவ்வளவு கஷ்டப்படுகிறார்கள் என்பதை எங்களால் உணர்ந்து கொள்ளக்கூடியதாக இருக்கு. அவர்களோடு ஒரு நாங்களும் அந்த குடும்பமாக மாறிவிடுகிறோம், நாங்களும் அந்த வீட்டுக்குள்ளே இருந்து அவருடைய வழிகளை நேரடியாக பார்ப்பது போல் இருக்கிறது. எனவே இந்த வலி, இந்த வேதனை, புற்றுநோயாளர்கள் மீதான அனுதாபம் அதிகரிக்கப்பட வேண்டும். இலங்கையிலே சில நேரம் எங்கள் மத்தியில் இன்னமும் புற்றுநோயாளர்களை ஒரு தவறா ஏதோ ஒரு சாபமான அல்லது வேறு ஒரு வடிவிலே பார்க்கின்ற ஒரு மனநிலை இருக்கிறது, அது களையப்பட வேண்டும். அவர்களுக்கு எங்களுடைய அனுதாபங்கள், அன்புகள், ஆதரவுகள் வழங்கப்பட வேண்டும். அந்த அடிப்படையில் இந்த கதைகள் எல்லோருக்கும் கொண்டு போய் சேர்க்கப்பட வேண்டியது ஒரு பெரிய முயற்சி நினைக்கிறேன். அந்த வகையில் நான் எனக்கு 5 நிமிடங்கள் தான் இந்த என்னுடைய உரை மட்டுப்படுத்தப்பட்டிருக்கிறது. நிறைய பேர் இங்கே பேசியிருக்கிறார்கள். இப்படியான ஒரு வெர்ச்சுவல் மீட்டிங்கிலே நாங்கள் அதிக நேரம் பேசுவது பொருத்தமற்றது. அந்த வகையில் நான் இது ஒரு இலக்கிய படைப்பாக, ஒரு கதைகளாக, ஒரு அனுபவ பகிர்வாக இருக்கிறது. இங்க இருக்கின்ற எல்லோருக்கும் நானும் சொல்ல விடுக்கின்ற வேண்டுகோள், இப்படிப்பட்ட அனுபவங்கள் எங்களுக்குள் எல்லோருக்கும் நிறைய நிறைந்திருக்கு. நாங்கள் எல்லோரும் வித்தியாசமான துறைகளை சார்ந்தவர்கள். எனவே அந்த அனுபவம் அனைத்துமே எழுத்துக்களாக வெளியிலே கொண்டு வரப்பட வேண்டும், அனைத்து என்னோடு பகிர்ந்து கொள்ளப்பட வேண்டும். நாங்கள் மரணித்தால் எங்களோடு அது முற்றுப்பெற்று விடும். அப்படி அல்லாமல் நாங்கள் அதனை எழுத்து வடிவிலே ஆவணமாக கொண்டு சென்றால் அது காலம் காலமாக அந்த அனுபவம் கடத்தப்படும் இல்லையா. எனவேதான் நான் இந்த இடத்திலே சகோதரிகள் இதை இணைந்து இதை எழுதியமைக்காக நான் அவர்களுக்கு என்னுடைய ஒரு அன்பான வேண்டுகோளை ஏற்று இதனை எழுதி ஒரு புத்தக வடிவிலே கொண்டு வந்திருப்பதை நான் உண்மையில் மகிழ்ச்சி அடைகிறேன். உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நூலை வெளியிடுவதற்கு அனுசரணையாக இருந்த மதிப்புக்குரிய கவிஞர் மேமன்கரி அவர்களுக்கும், ஏனைய குடகை பதிப்பகத்துக்கும், ஏனையோருக்கும் நான் என்னுடைய நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நிகழ்ச்சியிலே ஏராளமானோர் இருக்கிறீர்கள், உங்கள் எல்லோரையும் பெயர் குறிப்பிட்டு விழிக்க முடியாதைக்கு நான் வருந்துகிறேன். சுருக்கமான நேரம் கருதி இந்த நிகழ்ச்சி முடியும் வரை நீங்கள் அனைவரும் இந்த எங்களோடு இணைந்திருந்து இந்த 2 எழுத்தாளர்களையும் நீங்கள் பாராட்டி ஊக்குவிக்க வேண்டும். இந்த நூலுடைய பிரதிகளை நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். இப்பொழுது இதனுடைய பெரும்பாலானவர்கள் என்னுடைய இவர்ஷனை பெற்றுக்கொண்டுதான் நாங்கள் இப்பொழுது பேசிக் கொண்டிருக்கிறோம். இந்த நூல் உங்களுக்கு எல்லோருக்கும் நீங்கள் விற்பனைக்கு வருகின்ற போது நிலைமை சுமூகமான பிற்பாடு நீங்கள் எல்லோரும் அந்த நூலை பெற்று நூலை வாங்கி கொள்வனவு செய்து பலருக்கு நீங்கள் அதனை அன்பளிப்பாக வழங்கலாம். இந்த நூலுடைய நூலை பரவலில் செய்யலாம். அவ்வாறான உதவிகளை நீங்கள் வழங்க வேண்டும். அதே போன்று எங்களை சூழ நிறைய புற்றுநோயாளர்கள் இருக்கிறார்கள், எங்களுடைய குடும்பத்திலே இருக்கிறார்கள்.
உங்களுடைய நண்பர்கள் மத்தியில் இருக்கிறார், அவர்களுக்கு உங்களுடைய அன்பை நாங்கள் எல்லோரும் பகிர வேண்டும். அதற்கு இந்த நூல் ஒரு உந்து சக்தியை அமையும் நினைக்கிறேன். அண்மையிலே கிழக்கு மாகாணத்தில் கூட ஈஸ்டர்ன் கென்சகேயா ஹொஸ்பைஸ் என்கின்ற ஒரு நிறுவனம் ஏரா ஊரிலே தொடங்கப்பட்டிருக்கிறது. இவ்வாறு புற்றுநோயுடைய இறுதி கட்டத்திலே பராமரிக்கப்பட முடியாது அல்லது சிகிச்சை பெற முடியாது, வீடுகளை வைத்து பராமரிக்க முடியாது இருப்பவர்களுக்கான ஒரு 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 தங்க மையம் ஒன்றை அவர்கள் ஆரம்பித்து அதனூடாக அவர்கள் நிறைய சேவைகளை செய்து வருகிறார்கள். இங்கே சொல்லப்பட்ட இந்த ஆரோ என்ற நிறுவனம், உண்மையில் அதற்கு நாங்கள் மிகவும் நன்றி கடன் பட்டிருக்கிறோம். அவர்கள் தான் இந்த இரண்டு எங்களுடைய இலங்கையைச் சேர்ந்த இந்த சகோதரிகளுக்கு ஒரு நல்ல களத்தை அமைத்து கொடுத்து அவருடைய அந்த முதுமானி பட்டப்படிப்பை வெற்றிகரமாக நிறைவு செய்வதற்கும் அவர்கள் ஒரு நிறைய ஒரு தூண்டுகோலாக இருந்திருக்கிறார்கள். அந்த வகையில் நான் ஆரோ நிறுவனத்திற்கும் அதனுடைய ஸ்தாபகர் பிந்து நாயர் மேம் அவர்களுக்கும் நான் நன்றி கூட கடமைப்பட்டிருக்கிறேன். இப்படியான நிறைய சமூக பணியாளர்கள் எங்கள் மத்தியில் இருக்கிறார், அவர்களை நாங்கள் ஊக்குவிக்க வேண்டும். அவர்களுடைய இந்த இப்படியான அனுபவங்களை நாங்கள் பகிர்ந்து கொள்ள வேண்டும். ஆரோ போன்ற நிறுவனங்கள் எங்கள் மத்தியிலே ஆரம்பிக்கப்பட வேண்டும். அவற்றுக்கு இவ்வாறான மனித அமைப்பான பணிகளை நாங்கள் ஈடுபட வேண்டும். உண்மையில் இந்த சகோதரிகள் இருவரும் மிகவும் ஒரு மனிதாபிமானம் நிறைந்தவர்கள் என்று நான் சொல்வேன். அவருடைய அந்த தொழிலுக்கு அப்பால், ப்ரொஃபஷனலுக்கு அப்பால், எங்களோடு அந்த புற்றுநோயாளர்களோடு தாங்களும் அந்த வழியை சுமந்து கொண்டு அவர்கள் உதாரணமாக நீங்கள் வைத்தியர் சில நேரங்கள் நாங்கள் பார்ப்போம், ஒரு நோய் என்றால் சிகிச்சை அளித்து விட்டு அதோடு முடிந்து இவர்கள் அப்படி அல்ல. இந்த மனிதாபிமான பணியாளர்கள் அதையும் தாண்டி குடும்பத்து உறவினர்களாக, குடும்பத்தோடு ஒருவரோடு ஒருவராக அவர்கள் மாறிவிடுகிறார்கள். அப்படிப்பட்ட இந்த இரண்டு சகோதரிகளையும் சந்திக்க கிடைத்தது, அவர்களுடைய நட்பை பெற கிடைத்தது, அவர்களை ஏதோ ஒரு வகையிலே இப்படி ஒரு படைப்பை கொண்டு வருவதற்கு தூண்ட கிடைத்தது என்று நான் உண்மையில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நிகழ்விலே கலந்து கொண்டிருக்கிற உங்கள் அனைவரையும் மீண்டும் வரவேற்று இந்த இரண்டு எழுத்தாளர்களுடைய வாழ்த்துக்களையும் வெளியீட்டாளர்களுடைய நன்றிகளையும் தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், அஸ்ஸலாமு அலைக்கும். ஜஸாகல்லாஹ் ஹைர். நன்றி விடிவெள்ளி பத்திரிகையின் பிரதம ஆசிரியரும் இன்றைய நிகழ்வின் தலைமை தாங்கிக் கொண்டிருக்கின்ற சகோதரர் ஃபைரூஸ் அவர்களுக்கு நிறையவே பேச சொல்ல வேண்டும், ஆனால் நேரத்தை கருத்திற்கொண்டு நான் நிகழ்வில் அடுத்த அம்சத்துக்கு நுழைகிறேன். பால்துறை. இந்தியாவில் இருந்து ஆரோ நிறுவனத்தின் நிர்வாக காப்பாளர் எங்களுடைய உற்ற உறவினர். அதே நேரம் இன்றைய நிகழ்வில் அவருடைய தாய் இணைந்திருக்கிறார், முத்தச்சி. அதே நேரம் அவர்களையும் ஞாபகப்படுத்திக் கொண்டு இன்னும் பலரும் இணைந்திருக்கிறீர்கள், ஆனால் இங்கு பிந்துமம் இணைய போவதை கொண்டு நான் அவரை ஞாபகப்படுத்திக் கொள்கின்றேன். Now I would like to call Mrs. Bindu N. Nair, Bindu ma'am, instrumental to the Aro's journey. We are very proud of that. You are here with us today. We are here to listen to you, ma'am. Please, this is your time. Good evening, everyone. Am I audible to everyone? Can you hear me? Yes, ma'am. Yes. Yes. Okay. Please. Good evening to everyone, to all the invited speakers, and to all the people who are joining from different parts of the world, and of course to Isra and Sushila. Thank you so much for this opportunity. Then you actually posted the invite, the e-poster in Aro's group. A lot of people actually called me to tell me that Isra and Suchila, they have done so well and they have repaid you for more than whatever I have done for both of you. I actually don't see it like that. I think it was fortunate for all the three of us to meet at that point in life. All of us have enriched each other's lives and become family also. And I'm very thankful to God for that and to both of you. And I'm also very, very proud about both of you for doing this. I know that this would not have been easy for the simple fact that to select so many stories from hundreds of stories that you that is really Shilla and Isra were part of it. So even if you see my name as the founder there, that is just a formality. All of us are founders of Aro. And since it started in 2013, now in 2020, Aro actually has spread to all of South India and beyond South India also. We have expanded to North and Northeastern India also. And we all wish that Isra and Sushila were here to be part of this when we are doing so well.
But I'm also happy that they've gone back, they've got jobs in the government and have started families. But and we always consider them as part of RO. We never feel like they have left RO. So whatever we are today, it's because of the hard work Sushil and Isra put in the first 2-3 years. Without them, I could have started a systematic and sincere hard work that both of them put in RO. So RO is whichever way. And as they said, this is an NGO for childhood cancer. And we started with the intention of helping the children with the treatment. And then we started learning a lot of things. We learned that they don't have enough food to eat. Maybe that is also some place we need to help, because if they need to take the medicine, they have to have food first. Then we started helping them with food. Like that, step by step, we started helping in all the areas of their lives, and it has become a very holistic support now. And 7 years later, now we are in the 8th year actually. We have grown to a stage where now different hospitals from all around India have started contacting us and asking us to help them. Earlier, we used to go to hospitals and ask them whether they need our help. Now it is the other way around. And all this started with that one thought that came into our minds that we can maybe do something like this. We can reach out to these families and they are actually my part of my family and my sisters, and I am part of their family also. So thank you so much, Isra and Sushila. Both of you have made me so proud, and I love you both of I love both of you and very proud of you. Thank you so much for inviting for this function. God bless you. Thank you. Thank you, ma'am. Thank you so much. I also have so many words to share regarding the Bindu ma'am and the experience which we have had. But unfortunately, the time is running out. So I'm moving to the next speak. Nihalvil adutthu Valthurai valanga. இலங்கையின் வடபகுதியில் இருந்து இணைந்து கொள்கின்றார். புகைமூட்டத்துக்குள் எனும் இந்நூலுக்கு அணிந்துரை வழங்கி அழகு சேர்த்தவரும் எழுத்தாளரும் இலக்கிய ஆர்வலரும் டாக்டருமான டாக்டர் முருகானந்தம் அவர்கள். ஐயா, உங்களை அன்புடன் வரவேற்பதிலும் உங்களுடைய வாழ்த்துறையை கேட்பதும் ஆவலாக இருக்கின்றோம். மைக்கை அன்மியூட் பண்ணிக்கோங்க ஐயா. உங்களோட ஸ்கிரீன்ல கீழே இருக்கும் ஒருக்கா இல்ல என்ன உங்களோட மைக் வந்து இன்னும் மறுமுறை ட்ரை பண்ணி பாருங்க. இப்ப சரியா வந்துச்சு.
Isra, I think you can unmute him if you are host. I already done, madam. Okay. No, it's not supporting. It's again asked to unmute. Doctor should do it. ஓகே நாங்கள் டாக்டர் அவர்களை முயற்சிக்கு பின்னர் இடையில் இணைத்துக் கொள்ளலாம் என்று நினைக்கிறேன். ஓகே நாங்கள் முயற்சி செய்வோம். இப்பொழுது ஐயா ஒருக்க பேச ஓகே கேக்குறது பேசுங்க. அனைவருக்கும் அன்பு வணக்கம். இன்றைய இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொள்வதற்கு மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். ஏனென்றால் மருத்துவத்துறையிலே பலவிதமான நூல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. பெரும்பாலான நூல்கள் நோய்களை பற்றியும் அந்த நோய்களுக்கான வைத்தியம் பற்றியும் மருத்துவர்கள் என்ற நோய்களாக இருக்கின்றன. ஆனால் மருத்துவத்துறையிலே மருத்துவர்களை தவிர நிறைய பேர் பணி செய்கின்றார்கள். நூறு சுசீலா இவர்களை போன்றவர்கள் களப்பணியாற்றுகின்றார்கள், நர்சஸ் இருக்கின்றார்கள், லேப் டெக்னீஷியன்ஸ் இருக்கின்றார்கள், இப்போ எத்தனையோ பேர் இருக்கின்றார்கள். இவர்கள் எல்லாரும் தங்களுடைய அனுபவங்களை பகிர்ந்து கொள்வதில்லை. ஆனால் இப்பொழுது இந்த முக்கியமான இந்த துறையிலே புற்றுநோயை பற்றி, அதுவும் முக்கியமாக குழந்தைகளில் ஏற்படுகின்ற புற்றுநோயை பற்றி இந்த இரு பெண்மணிகளும் இரு சகோதரிகளும் எழுதியிருப்பதை கேட்டு மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன். உண்மையிலேயே புற்றுநோய் என்பது ஒரு பயங்கரமான நோய். பலருக்கும் இந்த நோயை பற்றி பல பயங்கரமான அனுபவங்கள் இருக்கின்றன, தகவல்கள் இருக்கின்றன, எண்ணங்கள் இருக்கின்றன. அவற்றில் பல தவறாக கூட இருக்கின்றன. ஆனால் களத்திலே இருந்து பணியாற்றி இருக்கின்ற இந்த இரு சகோதரிகளும் இந்த குழந்தைகளுக்கு வருகின்ற நோயை பற்றி மிக சிறப்பாக எடுத்து சொல்லியிருக்கின்றனர். முக்கியமாக அந்த நோய்கள் என்றால் என்ன, அந்த நோய்களால் வரக்கூடிய ஆபத்துக்கள் என்ன, அதை எப்படி சிகிச்சை செய்யவென்றது போன்ற விடயங்களை எல்லாம் மிகவும் சிறப்பாக செய்திருக்கின்றனர். அதை விட முக்கியமாக நான் சொல்கிறேன், இந்த மக்களிடையே இந்த நோய் புற்றுநோய் பற்றி, அதுவும் சிறுவர்களிடையே ஏற்படுகின்ற புற்றுநோய் பற்றி பலவிதமான தப்பான அபிப்பிராயங்கள் இருக்கின்றன. இந்த நோய் ஆபத்தானது, இந்த நோய் வந்தா காப்பாற்ற முடியாது, இது மரணத்தான் முடியும், இது என்று பல விதமான பயங்கள் இருக்கின்றன. இப்படிலாம் இருக்கின்ற நிலையிலேயே அந்த நோய் பற்றியும் அந்த நோய்கள் பற்றிய தெளிவான குறிப்புகளை இந்த சகோதரிகள் செய்திருக்கின்றார்கள், களத்திலே போய் செய்திருக்கின்றார்கள். உண்மையில இந்த நூலை வாசிக்கும் பொழுது எனக்கு பல இடங்களில் மனம் வெம்பியது. என்னென்று சொன்னால் அந்த நோயாளிகளுடைய துன்பத்தை பார்க்கும் பொழுது எங்களுக்கு மிகுந்த துயரமாக இருக்கின்றது. அவர்களுடைய தவறான எண்ணங்களை இட்டு எங்களுக்கு கவலைகளாக இருக்கின்றன. இவற்றையெல்லாம் நீக்குவதற்கு இந்த சகோதரிகள் மிகுந்த முயற்சி செய்திருக்கின்றார்கள். உண்மையிலேயே அவருடைய பணி மிகவும் சிரமமான பணி. வாரத்தில் 7 நாட்களும் 24 மணி நேரமும் அவருடைய பணி தொடர்ந்திருக்கின்றது. அவர்கள் மிக சிறப்பாக இந்த பணியை செய்திருக்கின்றார்கள். இந்த குழந்தைகளுக்கு வருகின்ற புற்றுநோய் என்றால் என்ன, அதற்கான சிகிச்சைகள் என்ன போன்ற பல விடயங்களையும் அவர்கள் இந்த நூலிலே சொல்லியிருக்கின்றார்கள். இப்படிப்பட்ட நூல்கள், அதாவது மருத்துவர்கள் அல்லாத பராமெடிக்கல்ஸ் அவர்கள் செய்கின்ற பல தங்களுடைய பணிகளை, அந்த பணிகள் கூட வருகின்ற அனுபவங்களை, அதை வெறுமனே ஒரு மருத்துவ கட்டுரையாக தராமல் அனுபவபூர்வமாக மக்களெல்லாம் புரிந்து கொள்ளும் விதமாக அவர்களுக்கு தங்களுடைய உணர்வுகளை பகிர்ந்து கொள்ளக்கூடியதாக, அவருடைய துன்பங்களை தீர்ப்பதாக, அவருடைய பயங்களை நீக்குவதாக இப்படிப்பட்ட புத்தகங்கள் வர வேண்டும். இந்த நூலை வெளியிட்ட எழுதிய நூறு இஸ்ரா அவர்களுக்கும் யோகராஜன் சுசீலா அவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். இன்று இந்த நூலை வெளியிட்ட குடகே நிறுவனத்தினருக்கும் என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்ள வேண்டும். இன்றைய இந்த நிகழ்ச்சியை ஒழுங்கு செய்த உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை கூறி நன்றி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். நன்றி ஐயா உங்களுடைய ஆக்கப்பூர்வமான வாழ்த்துறைக்கும், அதே நேரம் புத்தகத்தினுடைய தேவை தொடர்பாக நீங்கள் குறிப்பிட்ட விடயங்களுக்கும் மீண்டும் ஒருமுறை நன்றி கூறி கடமைப்பட்டுள்ளேன். இனி புத்தக வெளியீடு இடம்பெறும்.
ப்ளே ஆகுது இல்ல ஒருக்கா மேமன் கவி அவர்களே ஒரு கால் ஷேர் ஆகுது இல்ல நான் ஒரு கால் ஷேர் பண்ணுவேன் ஓகே நீங்க பண்றீங்களா நான் பண்ணவா பண்ணுங்க பண்ணுங்க திருப்பி நான் பண்ணிட்டேன் அதுங்க பாப்போம் பாப்போம் சவுண்ட் வருது ஓகே வில் ட்ரை ஐல் ட்ரை முதற் பிரதிகளை இலக்கிய புரவலர் ஹாசிமுல் அவர்கள் நூலாசிரியர்களில் ஒருவரான இஸ்ராவிடமிருந்து பெற்றுக் வீடியோ வரலையோ வீடியோ வர இல்லையா வர இல்ல சவுண்ட் மட்டும் தான் வந்துச்சு அங்க அங்க அந்த ஷேர் பண்ணுங்க பாப்ப நீங்க சரி ஓகே உங்களுக்கு இருக்கா இருக்கு இருக்கு நான் அங்க அந்த ஆப்ஷன் நான் கூட பிரச்சனை இல்லை நீ மேலே வரணும் இப்ப சரியா? எனக்கு ஸ்கிரீன் ஷேர் ஆகுது. சவுண்ட் வீடியோ ஓகே ஷினா நான் இன்னொரு முறை ட்ரை பண்ணுவோமே இல்ல போதும் சரி சரி சரியா வந்துருச்சு வீடியோ வந்துச்சு இன்னொரு ட்ரை பண்ணுங்க இன்னொரு ட்ரை பண்ணுங்க டக்குனு அங்க அது ஆப்ஷன் ஒன்றுக்கு சவுண்ட ஷேர் பண்றது அந்த ஸ்கிரீன் ஷேர் பண்ணும்போது இந்த அதுல ஆடியோ
பண்ணணும், எலோ பண்ணணும், ஆடியோ எலோ பண்ணணும். எனக்கு பண்ண படியுது அந்த ஏற்பட்ட தொழில்நுட்ப தடங்களுக்கு வருந்துகிறோம். இனி நிகழ்வில் எமது இவ்விரு நூல்களினதும் முதல் பிரதிகளை இக்கோவிடுடைய இக்கட்டான காலப்பகுதியிலும் எமக்கு பெற்று எம்மிடமிருந்து பெற்று இந்நிகழ்வுக்கு எந்த குறையும் ஏற்படாத வகையில் சிறப்பு சேர்த்த இலக்கிய புரவலர் ஹாசிம் அமர் அவர்களுக்கு மனம் நிறைந்த நன்றிகளையும் பணிவான வாழ்த்துக்களையும் நான் சமர்ப்பிப்பதில் இணை ஆசிரியருடன் இணைந்து சமர்ப்பிப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். ஜஸாகல்லா ஹைர். புகை மூட்டத்துக்குள் இன்சைட் தி ஸ்மோக் ஸ்கிரீன் எனும் இரு நூல்களையும் கொடகை நிறுவனம் வெளியிட்டு பெருமை சேர்த்துள்ளது. அடுத்து நூலின் வெளியீட்டுரையை நிகழ்த்த மூத்த கவிஞர் மேமன் கவி அவர்களை அன்புடன் அழைக்கிறேன். எல்லோருக்கும் எனது அன்பு. இந்த இரு நூல்கள் புகை மூட்டத்திலே இன்சைட் தி ஸ்மோக் ஸ்கிரீன் ஆகிய இரு நூல்களை தாயிரா இஷா யோகராஜன் சுற்றுலா இருவருடைய இந்த நூல்களின் வெளியீட்டுரை செய்வதில் நான் மிக மன திருப்தி அடைகிறேன். மன மகிழ்ச்சி அடையவில்லை, மன திருப்தி அடைகிறேன் என்ற அந்த வார்த்தையில் உள்ள இந்த புத்தகத்தின் உள்ளடக்கங்கள் அதை பற்றிய பேசும். ஸோ இந்த நூல் ஒன்றை பொதுவாக கொடகே நிறுவனம் மற்றது இலங்கையிலே எங்களை சார்ந்த நிலையிலே புத்தகங்களை நாங்கள் வெளியிடுவது உண்டு. அந்த வெளியீடுகளில் ஆக்க இலக்கியங்கள் ஆய்வுகள் என்றெல்லாம் இருக்கும். ஆனால் இவர்கள் இருவருமே இந்த முயற்சி செய்திருந்த இருக்கிற போது நான் யோசித்தேன், இது இலங்கை தமிழ் சூழலில் வைத்திய சம்பந்தமான டாக்டர் எம் கே முருகானந்தன் அவர் கூறியது போல் வைத்திய சம்பந்தமான நூல்கள் வருகின்றன, பல்வேறு தியரியை பற்றி வரும், கோட்பாடுகளை பற்றி வரும் எல்லாம். ஆனால் இது ஒரு வித்தியாசமான அனுபவங்கள். சிறுவர் புற்றுநோய் சம்பந்தமான அவர்களுடைய அனுபவங்களை புனைவு பிரதிகளாக அல்ல, ஏனென்றால் இங்கே கற்பனை இல்லை, அந்த நூல்களிலே அந்த கதைகளில் கற்பனை இல்லை, பெயர்கள் மாற்றப்பட்டிருக்கலாம் அவ்வளவுதான். சோ இந்த பிரதிகளை இப்படி ஒரு புத்தகத்தை அவர்கள் எழுதியிருக்கிறார்கள் அல்லது இந்த பிரதியை அவர்கள் எழுதியிருக்கிறார் என்று அறிந்த போது நான் அவரிடம் சொன்னது என்னவென்றால், இந்த நூலை நாம் கொடகை வெளியீடாக வெளியிடுவோம் மட்டுமல்ல மும்மொழியிலும் இதை வெளியிட வேண்டும். ஏனென்றால் இப்போ இந்த மொழியை மதத்தை கடந்த விஷயங்கள் தான் இந்த நோய்கள் வேதனைகள் இந்த பிளேஸ். ஸோ அதை வெளியிட்டு போது நாங்கள் அதுக்குரிய முயற்சிகள் பண்ணோம். ஆங்கிலத்திலே மொய்தீன் அவர்கள் மொழிபெயர்த்து தந்தார், சிங்களத்திலே நண்பர் ஹேமச்சந்திரன் மொழிபெயர்த்து தந்தார். உண்மையிலே சிங்கள பிரதி இன்னும் கொரோனா இதன் காரணமாக தாமதமாகி கொண்டிருக்கிறது, மற்றபடி அதுவும் வந்துவிடும். ஸோ இந்த நூல்களுடைய முக்கியத்துவம் என்னவென்றால் ஆப்புனைவு பிரதிகள், இந்த சிறுவர்களுக்கான புற்றுநோய்க்கான பிரச்சனை அவர்களை பற்றிய விழிப்புணர்ச்சி ஏற்படுத்த வேண்டும் என்றதுக்கான நோக்கமாக இருந்தாலும் அவர் இதில் ஒரு விசேஷமாக நாங்கள் யோசிக்கணும். இந்த புனைவு பிரதிகள் ஆப்புனைவு என்று நான் என்ன சொன்னேன் என்றால் இவர்கள் புனைவுகளுக்கு கொடுக்கின்ற வர இலக்கணங்கள் அல்லது விமர்சனங்களுக்கு அப்பால் இருப்பதற்காக நான் அதை கூறினேன். இந்த இவர்கள் இந்த புனைவு பிரதிகளாக இந்த எழுதுகின்ற போது ஏற்பட்ட ஒரு விஷயம் என்னவென்றால், இந்த சிறுவர்களுக்கு ஏற்படுகின்ற இந்த சிறுவர்கள் மட்டுமல்ல அந்த புற்றுநோய் மற்றும் வேறு பல்வேறு நோய்களுக்கு ஏற்படுகின்ற வேதனைகள், மற்றவர்கள் அவர்கள் குடும்பத்தினருக்கு ஏற்படுகின்ற வேதனைகள், அந்த சமூகத்தில் அவர்களை பற்றிய ஒரு சோசியல் ஸ்டிக்மா ஒன்று நிலவும், அந்த மனப்பிறழ்வுக்காரர்களை பற்றியும் நோயா வேறு வேறு நோய் அவர்கள் எல்லாம் எவ்வாறு அந்த வேதனையை எதிர்கொண்டார்கள் என்பதற்கான அந்த வார்த்தை பிரயோகங்களோடு, வெறுமனே இந்த ஒரு கட்டுரையில இந்த கதையை சொல்லி முடித்து விடுவது அல்ல,
இதுக்கு அப்பால் அந்த வேதனை அந்த பிரச்சனையை நாங்கள் உணர்ந்து கொள்வதற்கான அவர்களுடைய ஆளுமைக்கு உட்பட்ட நிலை, அது வேறு விடியும் உட்பட ஒரு ஆக்க இலக்கிய திறன் கூடிய ஒரு ஊட கலந்து அவர்கள் அதை தந்திருக்கார். இது இதன் மூலம் ஏற்பட்ட ஒரு மிக முக்கியமான இந்த வேதனை இந்த இந்த பிரச்சனையை நாங்கள் ஆழமாகவும் அகலமாகவும் புரிந்து கொள்வதற்கான ஒரு நிலையை அந்த அந்த வரிகள் அந்த எழுத்து வரிகள் தான் அதை ஏற்பட. இதே வெறுமனே ஒரு கட்டுரையில் எழுதியிருக்கிறான் இவர்கள் அதுக்குரிய அந்த வார்த்தைகள் கணிசமான வார்த்தைகளை நான் அந்த அந்த புனைவு பாங்கான அல்லது ஒரு தன்மையோடு அதை எழுதியிருக்கும் போது அதை அதை உள்ள அதை முடிக்கின்ற ஒவ்வொரு கதையை முடிக்கின்ற விதத்துல கூட அந்த விஷயங்கள். ஆகவே நான் என்ன சொல்றேன், இது இதனுடைய தாற்பரியம் நான் இந்த அதிக நேரம் எடுத்துக்கொள்ளவில்லை. இந்த தாற்பரியத்தை இந்த பிரதிகளை இதில் இது வெறுமனே ஒரு பிரபல எழுத்தாளர் எழுதியிருந்தால் தான் பிரபலமாகும் என்று இது இது மிக முக்கியமான மனித குலத்துக்கு ஏற்பட்டிருக்கிற பல்வேறு சிந்தனை இந்த நோய்களால் ஏற்படுகின்ற அப் டு கொரோனா. ஸோ இந்த வகையான சிந்தனைகளுக்கு ஒரு இத்தகைய இளம் எழுத்தாளர்களாக இளம் ஆய்வாளர்கள் இவர்கள் ஒரு ஆய்வு புத்தகமாக வெளியிடாமல் கதைகள் அடங்கிய இந்த கதைகளாக அல்லது புனைவு பதைகளாக புனைவு பிரதிகளாக எழுதி இங்கே நமக்கு புத்தகங்களாக தந்திருக்கிறார். அந்த வகையில் அந்த புத்தகங்களை உலகே போன்ற நிறுவனத்தை மூலமாக வெளியிடுவதே எனக்கு மன திருப்தி வருகிறது என்று சொன்னேன். கவிதைகள் பகுதி சிறுகதைகள் நாவல்கள் வரும்போது மன சந்தோஷம் அடைகிறது என்றால் இது மன திருப்தி அடைகிறது என்று நான் கூறிக்கொண்டு இந்த நூல்கள் கிடைக்கணும். அதாவது இப்ப இந்த பிசிக்கல் காப்பீஸ் எல்லாருக்கும் கிடைக்கின்ற இந்த நூல்கள் பரவலா எல்லாரிடம் போய் சேர வேண்டும் என்று நாங்கள் எதிர்பார்க்கிறோம். இது நிச்சயமாக இன்றைய காலகட்டத்திலே கொஞ்சம் நெருக்கடியாகி கொண்டிருக்கிற சூழலிலும் இந்த புத்தகங்களுக்கு உட்பாரத்திலே இந்த சாதாரண குடும்பங்களுக்கு மத்தியில் போய் சேர வேண்டும், சமூகத்துக்கு போய் சேர வேண்டும், பிற அறிவியார்த்த கூட்டத்தினரிடம் போய் சேருவதற்கு வேறு வகையான இ காப்பீஸ் வகையான நாங்கள் வடிவத்தை உருவாக்குவோம், அதுகளையும் சேர்ப்போம் என்று கூறி உண்மையிலே இந்த விழா இது நாங்கள் இப்ப இங்கே பல இலக்கியவாதிகளும் கலந்து கொண்டிருக்கிறார்கள். எல்லோருக்கும் இந்த இலக்கிய நூல் வெளியீடுக்கு அப்பால் இதனுடைய இது இதனுடைய பெருமானம் அல்லது இதனுடைய வெளிப்பாடு அழுத்தமானது அந்த வகையில் இந்த நூல்கள் நாங்கள் வெளியிடுவதற்கு ஓரளவு எங்களால் ஒத்துழைக்க முடிந்திருக்கிறது. அதே நேரத்தில் இன்று இந்த விழாவுக்கு வருகை தந்து கலந்து கொள்வதன் மூலம் கூட இந்த நூலை நாங்கள் ப்ரொமோட் பண்ணி கொண்டிருக்கிறோம், எல்லா இடத்துலையும் சேர்ப்போம் என கூறி இந்த சந்தர்ப்பம் வழங்கியதற்காக இது இணையாசிரியர்களுக்கு நன்றி கூறி எதிர்காலத்தில் இந்த புத்தகம் எல்லோருக்கும் எல்லா வடிவத்திலையும் வந்து போய் சேர வேண்டும், இன்னும் சிங்கள நூலும் வந்தப்படும், இன்னும் மேலும் அதை பரவலாக்க வேண்டும் கூறி சந்தர்ப்பத்துக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றன. நன்றி. உங்களுடைய பணி உங்களுடைய அளப்பரியது. என்னுடைய நன்றியுரையில் உங்களுடைய பணி எவ்வாறு இருக்கும் என்று குறிப்பிட இருக்கின்றேன். இதனால் அடுத்த நிகழ்வுக்கு நான் நகர்கிறேன். நிகழ்வின் முக்கிய அம்சமான கருத்துரை வழங்கல் இடம்பெற இருக்கின்றது. நிகழ்வின் முதல் கருத்துரையை வழங்குவதற்கு நூல் விமர்சனம் இடம்பெற உள்ளது. இன்றைய நிகழ்வுக்கு கருத்துரை வழங்க தயாராக இருக்கும் எழுத்தாளர் மனநல வைத்தியர் டாக்டர் எஸ் சிவதாஸ் அவர்களை அன்புடன் அழைக்கின்றேன். இந்த நிகழ்வில் கலந்து கொண்டிருக்கின்ற அனைவருக்கும் எனது இந்த மாலை நேர வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். முக்கியமாக இந்த அவை உங்களிடம் அந்த நூல் பற்றிய மிக முக்கியமான விடயங்களை கதைப்பதற்கு முன்னால் இது ஒரு புதிய முயற்சி என்பதை மிக முக்கியமாக தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன். ஏன்னால் எமது நாட்டில பொதுவாக நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் நாங்கள் இந்த சயின்ஸ் லிட்ரேச்சர் அல்லது சயின்ஸோட சம்பந்தமான ஜேர்னலிசம் அல்லது மெடிக்கல் சம்பந்தமான அல்லது மெடிக்கலோட சம்பந்தமான ஜேர்னலிசம் அல்லது லிட்ரேச்சர் என்றது எமது நாட்டில பெருமளவு குறைவாக காணப்படுகின்றது. அவை அந்த வகையில் இதை பார்க்கும் பொழுது இது ஒரு புதிய முயற்சி. அவை இந்த முயற்சியை நாங்கள் மிக முக்கியமாக பாராட்ட வேண்டியது அல்லது இந்த முயற்சிக்கு ஆதரவளித்தவர்களுக்கும் நான் பாராட்டுகளை தெரிவிக்க வேண்டும். முக்கியமாக இரண்டாவது விடயம் அந்த சகோதரி சொன்ன மாதிரி அந்த இந்தியாவுக்கும் இலங்கைக்குமான நெருக்கமான தொடர்புகள் எல்லாம் இருந்தாலும் இது இந்தியாவில் நடைபெறுகின்ற இப்படியான புது முயற்சிகளை முன்மாதிரிகளை நாம் பின்பற்ற தலைப்பட வேண்டும் என்ற செய்தியையும் இந்த புத்தகம் எங்களுக்கு சொல்லுகின்றது. உதாரணமாக பெரும்பாலான தென்னிந்தியாவில் உள்ள மருத்துவர்கள் அல்லது பராமெடிக்கல் என்று சொல்லப்படுறவர்கள் கிராமம் கிராமமாக அதாவது ஓரளவுக்கு அந்த கிராஸ்ரூட் லெவலுக்கு போய் தங்களுடைய விடயத்தை
கதைச்சு மக்களை உள்வாங்குகின்ற தன்மை வியப்பு தருகின்றது. எனக்கும் பல சந்தர்ப்பங்கள் அப்படியான நிகழ்வுகளில் கலந்து கொள்ளக்கூடியதா இருந்தபடியால் கூறுகின்றேன். அந்த அளவு அடிமட்ட மக்களுடன் தங்களுடைய சேவையை இணைக்கின்ற தன்மையை நாங்கள் முன்மாதிரியாக எடுத்து பின்பற்ற வேண்டும். இலங்கையில் இது சற்று குறைவாக காணப்படுறது. இந்த மிக முக்கியமான விடயத்தை இந்த நூல் எங்களுக்கு ஒரு செய்தியாக தருகின்றது. நாங்கள் எங்களுடைய நாட்டில் இந்த பார்ட்டிசிபேட்டரி அப்ரோச் என்றது பெருமளவு குறைந்து காணப்படுகின்றது. உதாரணமாக இந்த COVID-19 எடுத்தாலும் நீங்கள் இந்த சட்டத்துக்கு பயந்து முகக்கவசங்களையும் அப்படியான விடயங்களை நாங்கள் பின்பற்றுகின்றோமே ஒழிய நாம் அதில் ஒரு பார்ட்டிசிபேட்டரியாக அதில் ஒரு பங்குதாரராக இந்த COVID-19 ஒழிக்க வேண்டும் என்ற அப்ரோச் கீழ்மட்டத்திலிருந்து மேல் நோக்கியும் இல்லை, மேல்மட்டத்திலிருந்து கீழ் நோக்கியும் இல்லை. எனவே இந்த பார்ட்டிசிபேட்டரி அப்ரோச் இவர்கள் அங்கு சென்றார்கள், கிராமங்களுக்கு சென்றார்கள், அவர்களோடு இணைந்து கொண்டார்கள். எவ்வளோ இணைப்பினூடாகத்தான் அந்த சில விடயங்களை அவர்களால் சாதிக்க முடிந்தது என்பது எங்களுக்கு ஒரு மிக முக்கியமான செய்தியை தருகின்றது. அவை இது எந்த மருத்துவத்துறையில் எந்த நோய் துறை எந்த நோயாக இருந்தாலும் இந்த பார்ட்டிசிபேட்டரி அப்ரோச்சும் அடிமட்டத்துக்கு வரையும் செல்லக்கூடிய அந்த ஒரு கிராஸ் ரூட் லெவலுக்கு போகக்கூடிய அப்ரோச் என்பதும் இங்கு மிக முக்கியமாக சொல்லப்படுகின்றது. இதை நாம் பின்பற்ற வேண்டும் என்பதால் என்னுடைய பார்வையில் இந்த புத்தகத்தின் மிக முக்கியமான விடயம். ஏனென்றால் நான் இந்த புத்தகத்தில் சொல்ற விடயங்களில் ஏற்படுகின்ற கதைகளில் ஏற்படுகின்ற துன்பத்தை விட பல ஆயிரம் மடங்கான துன்பங்களை கடந்த 10 ஆண்டுகளாக போர் நிரம்பிய வன்னி பிரதேசத்தில் கண்டுவிட்டேன். ஆகவே எனக்கு அது ஒரு பெரிய விடயமாக காணப்படவில்லை. நான் 2000 ஆண்டு மகரகம புற்றுநோய் வைத்தியசாலையில் வேலை செய்யும் பொழுது இப்படி பல சிறார்களை பார்த்து அவர்களுக்குரிய சேவைகளை வழங்கக்கூடிய இருந்ததனால் அந்த விடயம் என்பது என்னை பெருமளவில் பாதிக்க செய்யவில்லை. ஆனால் இந்த விடயம் இந்த 2 விடயங்களும் மிக முக்கியமானது. இப்ப நாங்கள் ஒரு இந்த பிரிவென்டிவ் ஈரான்னு சொல்லப்படுகின்ற இந்த புற்றுநோய்களா இருக்கலாம், வேறு நோய்களா இருந்தாலும் தடுக்கின்ற அல்லது பிரிவென்டிவ் என்ற ஒரு விடயத்தை நோக்கி செல்லுகின்ற ஒரு காலகட்டத்தில் இந்த புத்தகத்தின் வெளியீடு என்பது மிக முக்கியமாக அமைகின்றது. 2வது இன்னொரு விடயத்தை நான் கட்டாயம் குறிப்பிட வேண்டும். எமது சூழல் பெரும்பாலும் தமிழ் மக்கள் சூழலில் இந்த வொலண்டியரிசம் தன்னார்வத்துடன் செயற்படுகிறது பெருமளவு குறைந்து காணப்படுகிறது. பெரும்பாலும் வடக்கு கிழக்கில் அதுவும் போரினால் பாதிக்கப்பட்ட பிரதேசத்தில் இந்த தன்னார்வத்துடன் செய்கின்ற இந்த வேலை என்பது மிகவும் குறைந்து காணப்படுகின்றது. முக்கியமாக தென்பகுதியில் பெரும்பான்மை சமூகத்தோடு ஒப்பிடும் பொழுது இந்த வொலண்டியரிசம் அல்லது இந்த தன்னார்வத்தோட செய்படுகின்ற விடயம் என்பது மிக குறைவாக காணப்படும். எனவே அதை தூண்டுவதற்கும் அதன் மூலம் ஒரு விதமான திருப்தியான ஒரு மனநிலையையும் மகிழ்ச்சியையும் பெற முடியும் என்ற ஒரு விடயத்தை இந்நூல் எங்களுக்கு அழகாக சொல்லுகின்றது. ஆகவே நான் இந்த நூலை பார்க்கின்ற விடயங்களில் மிக முக்கியமாக 2 விடயத்தை நான் குறிப்பிடுவேன். ஒன்று, இந்த முயற்சி இந்தியாவிலிருந்து நாங்கள் பின்பற்ற வேண்டிய ஒரு சில செயற்பாடுகளுக்கு வித்து விடுகின்றது. அத்துடன் இந்த தன்னார்வ தொண்டு அல்ல தன்னார்வ தொண்டு முக்கியத்துவத்தை ஏற்படுத்துகின்றது. உதாரணமாக பல இடங்கள் வடக்கு கிழக்குல என்ஜிஓஸ் எல்லாம் வந்த பிறகு பெருமளவு மக்கள் தன்னார்வத்துடன் ஏற்படுறது பெருமளவு குறைந்து விட்டது. அது தருகின்ற மகிழ்ச்சி, அது தருகின்ற திருப்தி, அது இந்த முக்கியத்துவம் பெருமளவு உணரப்படுறதுக்கு இந்த நூல் ஒரு முன்மாதிரியாக அமைய வேண்டும் என்பதும் என்னுடைய மிக முக்கியமான விடயமாக கருதுகின்றேன். மற்றொரு விடயம், நான் ஒரு இதே மாதிரி ஒரு புத்தக வெளியீட்டு விழா யாழ் பல்கலைக்கழகத்தில் நண்டு என்று அந்த கேன்சரை பிரதி செய்கிற இந்த கிராப் அல்லது நண்டு என்ற ஒரு புத்தக வெளியீட்டு விழாவுக்கு சென்றதுனா அந்த விழாவில் பார்த்தீங்கன்னா அந்த நண்டு என்ற புத்தகத்தை பொறுத்த மட்டும் அவர்கள் ஒரு விஞ்ஞான உருவமாக விடயங்களை மட்டும்தான் குறிப்பிடுகின்றனர். அதாவது புற்றுநோய்களை பற்றின விடயங்களை அதுல பல நேரங்கள் எங்களுக்கு தேவையற்ற பயப்பீதியை உருவாக்கிவிடும். இந்த பயப்பீதியை உருவாக்குவதன் மூலம் எந்த விதமான நன்மையும் ஒருவருக்கும் கிடைக்கப் போவதில்லை. அவை இந்த முக்கியத்துவத்தை உணர்வதை ஒழிய பயத்தை உருவாக்குவதாக இது அமைந்துவிடக் கூடாது என்பதிலும் இந்த நூல் ஓரளவுக்கு தங்களுடைய பணியை செய்திருக்கின்றது என்பதை குறிப்பிட விரும்புகின்றேன். என்றாலும் இலங்கையில் வெளியீட்டு துறை அல்லது நூல்களை வெளியிடுவென்பது மிக கடினமான என்பது எல்லோருக்கும் தெரிந்தபடியும் இவர்களுடைய நூலுக்கு நல்லாக மேமன் கவி போன்றவர்களும் மற்றும் கொடுகை நிறுவனத்திடம் உதவி புரிந்தபடியால் அது கொஞ்சம் சற்று இலகுவாக அமைந்து விட்டது. ஆனால் நூலை எழுத வேண்டும், நூலை வெளியிட வேண்டும், வெளியீட்டு விழாவை நடத்த வேண்டும், அதனை விற்க வேண்டும், அதை பற்றி எல்லாம் செய்ய வேண்டும் என்றது மிக கடினமான பணி என்பதனால் அதையும் தாண்டி இவர்கள் அதற்கு முன் வந்ததை விட்டு நான் பெரு உவகை கொள்கின்றேன். இன்னொரு விடயத்தை இங்கே நான் குறிப்பிட விடுகின்றேன்.
இலங்கையில நூல்களை வெளியிட்டு விட்டு ஆகா நான் நூலை வெளியிட்டு விட்டேன்னு திருப்தி அடைகின்ற தன்மை இருக்கக்கூடிய அதை அந்த ரிவைஸ் பண்ற பழக்கம் பெருமளவு குறையும். அதாவது அதை ஒரு மீள மீள ஒரு ரிவைஸ் பண்ணி அந்த புத்தகத்தில் உள்ள சரிவிலைகளை அல்லது தேவைகளை கூட்டி வெளியிடுவது என்கின்ற பழக்கமும் இலங்கையில அரிதாகவே காணப்படுகின்றது. ஆகவே என்னுடைய மிக முக்கியமான வேண்டுகோள், இந்த புத்தகத்தினை மீள ரிவைஸ் பண்ணி ஓரிரு ஆன்காலஜிஸ்ட் என்று சொல்லப்படுகின்ற புற்றுநோய் மருத்துவ நிபுணர்களுடன் உரையாடி இன்றும் இந்த புத்தக நூல் வெளியீட்டை பற்றி என்னுடைய நண்பரான புற்றுநோய் மருத்துவ நிபுணர் டாக்டர் ஜெயக்குமாரும் இந்த புத்தகத்தை எனக்கு அனுப்பும்படி கேட்டிருந்தார். ஆகவே அவர்களினுடைய அனுபவத்தினூடாக இந்த புத்தகத்தை மேம்படுத்துவதை நீங்கள் செய்ய வேண்டும். இரண்டாவது விடயம், இந்த நீங்கள் சில உணர்ச்சிகளை புத்தகங்களில் அந்த அனுபவங்களுக்கூடாக நீங்கள் பெற்றுக்கொண்ட உணர்ச்சிகளை குறிப்பிடுகின்றீர்கள். ஆனால் உணர்ச்சிகளை எவ்வாறு நீங்கள் கையாண்டு அந்த உணர்ச்சிகளை கூடாக மீண்டு வந்தீர்கள் என்ற விடயமும் சொல்லப்பட வேண்டும் என்று நான் நினைக்கின்றேன். என்ற அப்பொழுதுதான் இதை வாசிப்பவர்கள் குணமாறுவதற்கு அல்லது வாசிப்பவர்களுக்கு புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். அதுவும் ஒரு முக்கியம். அந்த இப்படியான இதை ஒரு ஒரு விதமான ஒரு ஒரு ஹீலிங் ஸ்டோரிஸ் என்று ஒரு குணப்படுத்துகின்ற கதைகளாக அல்லது நம்பிக்கையை தருகின்ற கதைகளாக மாற்ற வேண்டியது நான் நினைக்கிறேன். அடுத்த இந்த ரிவைஸ் பண்ணப்படுகின்ற பொழுது சாத்தியமாகலாம் என்று நினைக்கிறேன். ஆகவே அப்படியான ஒரு சந்தர்ப்பத்தில் இதை மீள பதிப்பித்து ரிவைஸ் பண்ணி மீண்டும் பல விடயங்களை உள்ளடக்கி இந்த புத்தகம் மீள வருவதில் தான் இந்த பணி சிறப்புறும் என எண்ணிக்கொண்டு என்னை இந்த நேரத்தில் அழைத்து இந்த சில கருத்துக்களை தெரிவிக்க கூறியமைக்காகவும் இந்த கருத்துகளின் ஊடாக சில விடயங்களை தொடர்புகளை ஏற்படுத்தக்கூடியதாக இருந்துமே மிக முக்கியமானது. நாங்கள் எல்லாரும் இப்பொழுது டிஸ்கனெக்டடா இருந்தாலும் இப்படி சில செயலிகளுக்கு கூடாகையாவது கனெக்டட் ஆகின்றோம் அல்ல தொடர்புகளை ஏற்படுத்துகிறோம் என்றது ஒரு சற்று ஆறுதலை தருகின்ற விடயமாகும். ஆகவே அதையும் நான் இங்கு குறிப்பிட்டு கொண்டு இந்த நூல் செய்ய வேண்டிய ரெண்டு பணிகள் செய்த பணிகள் ரெண்டு, ஒன்று இந்த வொலண்டியரிசம் என்ற விடயத்தை மிக முக்கியமாக வலியுறுத்தியது, இரண்டாவது கிராஸ் ரூட் லெவல்ல எப்படி வேலை செய்வது என்பதை மிக முக்கியமாக வலியுறுத்தி இருக்கின்றது. செய்ய முயற்சித்து சரியாக செய்யம் வந்து இதை ஒரு குணமாக்கும் கதைகளாக அல்லது ஹீலிங் ஸ்டோரிஸாக அல்லது ஒரு நம்பிக்கையை ஊட்டுகின்ற ஹோப்ஃபுல் ஸ்டோரிஸாக மாற்ற வேண்டிய ஒரு தேவையுடன் இந்த இதை கையாண்டவர்கள் தங்கள் உணர்ச்சி கொந்தளிப்பிலிருந்து சகோதரி சொன்னார் நாங்கள் எல்லாம் ட்ரோமாவுக்கு உட்பட்டுட்டோம் என்று அந்த தங்கள் உணர்ச்சிகளை எவ்வாறு கையாண்டார்கள் என்றதையும் குறிப்பிட்டு செல்வதன் மூலம் இது ஒரு பூரணத்துவமான ஒரு நூலாக அமையும் என்று கூறி நன்றி டாக்டர் ஸ்வேதா சார் அவர்களே. உண்மையவே ஆழமான கருத்துக்கள், எங்களுக்கு சுட்டிக்காட்டப்பட்ட விடயங்கள், இது தொடர்பாக நாங்களும் பல்வேறு முயற்சிகளை செய்திருந்தோம். ஆனால் பல இடர்பாடுகள் இருக்கிறது. ஆனால் இந்த விடயம் கவனத்திற்கொள்ளப்பட வேண்டிய விடயம். நாங்கள் கட்டாயம் அந்த முயற்சிகளிலும் ஈடுபடுவோம். அதே போன்று ஹீலிங் தொடர்பாக குறிப்பிட்டிருந்தீர்கள், அது தொடர்பாகவும் நாங்கள் முயற்சி செய்வோம். ரிவைஸ் பண்ணப்படுகின்ற பொழுது அல்லது மீள விமர்சனங்களுக்கு உட்படுகப்படுகின்ற பொழுது உங்களுடைய தரமான கருத்துக்களுக்கு நன்றி. இவ்வளவு நேரம் எங்களோடு இணைந்திருப்பதற்கும் நன்றி. உங்களை நிறைய தடவு தொந்தரவு செய்திருக்கின்றேன், அதற்கும் மன்னிப்பு கேட்டுக்கொண்டு இந்த ஆழமான கருத்துக்களுக்கும் உங்களுடைய வழிகாட்டலுக்கும் மீண்டும் ஒருமுறை நன்றி கூறி அடுத்த கருத்துரை வழங்குவதற்கு மகிழ்வுடன் அழைப்பது எமது பல்கலைக்கழக நண்பனும் வளாக நண்பனும் துளிர்விடும் தலைர்களில் ஒருவரும் ஆன முதுநிலை விரிவுரையாளராக தற்பொழுது பேராதனை பல்கலைக்கழகத்தின் தமிழ் துறையில் கடமை புரியும் சகோதரன் எம் எம் ஜெயசீலன் அவர்களை அன்புடன் அழைக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். கேக்குதா இஸ்ரா? ஓம் ஜெயசீலன். இன்றைய விழாவுக்கு தலைமை தாங்குகின்ற பைரூஸ் அவர்களுக்கும், வெளியீட்டுரை வழங்கிய கவிஞர் மேமன் கவி அவர்களுக்கும், நூலாசிரியர்களான இஸ்ரா மற்றும் சுசீலா அவர்களுக்கும், மிக காத்திரமானதொரு கருத்துரையை வழங்கிய வைத்தியர் சிவதாஸ் அவர்களுக்கும், இந்த நிகழ்வில் கலந்திருக்கின்ற ஏனைய பெரியோர்களுக்கும் நண்பர்களுக்கும் என்னுடைய வணக்கங்கள். நான் முதலில் இந்த நூலாசிரியர்களான இஸ்ரா மற்றும் சுசீலாவுக்கும்
இந்நூலாக்கத்துக்கான பின்னணியாக அமைந்திருந்த ஆரோ அமைப்பினருக்கும் இதனை நூல் வடிவில் கொண்டு வருவதற்கு துணை நின்ற எமது மேமன் கவி மற்றும் கொடகை நிறுவனத்தாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். இஸ்ராவும் சுசீலாவும் இந்த நூலாக்கத்தின் மூலம் சமுதாயத்திற்கு மிக பெரும் பங்களிப்பினை வழங்கியுள்ளனர் என்பதை நான் முதலில் பதிவு செய்ய விரும்புகிறேன். இருவரும் என்னுடைய தோழிகள். நாங்கள் எல்லாம் ஒரே காலத்தில் பேராதனை பல்கலைக்கழகத்தில் ஒன்றாய் கற்றவர்கள். அதிலும் சுசீலாவும் நானும் தமிழை சிறப்பு துறையாக பயின்றவர்கள். இவர்கள் இருவர் குறித்தும் எனக்கு தனித்தனியான மனப்பதிவுகள் உண்டு. குறிப்பாக இஸ்ராவை எடுத்துக்கொண்டால் அவர் துணிச்சல் மிக்கவர், முயற்சியாளர். அவர் பல்கலைக்கழகத்தில் மாணவியாக பயில்கின்ற பொழுதே நண்பன் சுபாகரனுடன் இணைந்து கற்றல் நுட்பங்கள் என்ற ஒரு நூலினையும் வெளியிட்டிருந்தார். மிக பரவலான கவனிப்பை அந்த நாளில் அந்த நூல் பெற்றிருந்தது. அடுத்து சுசீலா குறித்து பார்க்கின்ற பொழுது அவர் மிகவும் இரக்க சுபாவம் கொண்டவர், நல்ல மதப்பற்றாளர். அதனை தாண்டி உளவியல் துறையில் ஆர்வம் கொண்டிருந்தார். இவ்வாறு நான் அவர்கள் குறித்த இந்த மனப்பதிவுகளுக்கும் இந்த நூலுக்கும் இடையில் நெருங்கிய உறவு இருப்பதை நான் பார்க்கின்றேன். குறிப்பாக இந்த இஸ்ராவினது துணிவும் முயற்சியும் சுசீலாவினது இந்த இரக்க சுபாவமும் உளவியல் ஈடுபாடும் இணைந்தமையே இத்தகையதொரு நூலாக்கத்துக்கு காரணமாக இருந்திருக்கிறது எனலாம். அதனை இந்நூலை வாசிக்கும் பொழுது நூல் முழுவதும் நிறைந்துள்ள கருத்துக்கள் மூலம் கண்டுகொள்ள முடிகின்றது. அவர்களுடைய பயணங்களாக இருக்கட்டும், அவர்களுடைய சம்பாஷணைகளாக இருக்கட்டும், அவர்களுடைய அந்த நட்பார்ந்த பழக்கங்களாக இருக்கட்டும், ஒவ்வொருக்கு உதவி செய்கின்ற பண்பா இருக்கட்டும், இந்த எல்லா வகையிலும் இவர்களுடைய இந்த பண்புகள் ஒன்றிணைந்து அவற்றின் இணைவாக அவை வெளிப்பட்டிருப்பதை காண முடிகின்றது. இந்த நூல் புற்றுநோய் குறித்ததாக அமைந்திருப்பதால் என்னிடம் ஒரு கருத்துரை வழங்க கேட்ட பொழுது நான் உடனே மறுத்துவிட்டேன். இந்த வைத்தியர்கள் யாரையாவது கூப்பிட்டு இதில் பேசினால் சிறப்பாக இருக்கும் என்று. ஆனால் அவர்கள் விடவில்லை, எனக்கு தோன்றுவதை பேசுங்கள் என்று கூறினார்கள். இந்த முன்குறிப்போடு நான் இந்த நூல் குறித்த எனது பதிவுகளை நான் கூறுகின்றேன். அது டாக்டர் கூறியது போல, அவருடைய கருத்தை போல ஒரு விஞ்ஞான பக்கம் அல்லது வைத்திய சார்ந்து அல்லாமல் வேறொரு தளத்தில் என்னுடைய உரை இருக்கும் என்று நினைக்கின்றேன். குறிப்பாக இந்த நூலினுடைய முக்கியத்துவம் அல்லது அதனுடைய தேவை குறித்து சிறப்பான வகையில் நாம் புரிந்து கொள்ள வேண்டுமாக இருந்தால் நான் நினைக்கின்றேன் எமக்கு இந்த இரண்டு விடயங்கள் குறித்து ஒரு தெளிவு இருக்க வேண்டும். முதலாவது, இந்த சிறுவர் புற்றுநோய் குறித்த உலகளாவிய நிலைப்பாடு, அதாவது அதனுடைய சிகிச்சை முறை, அதனுடைய விழிப்புணர்வு நிலை எவ்வாறு இருக்கின்றது என்பதும், இலங்கை இந்திய நாடுகளில் இந்த சிறுவர் புற்றுநோய் நிலைப்பாடு தற்காலத்தில் எவ்வாறு இருக்கின்றது என்பது குறித்த புரிதலும், இரண்டாவதாக இந்த சிறுவர் புற்றுநோய் சிகிச்சை மற்றும் விழிப்புணர்வு குறித்த வரலாற்று பார்வை, இதனுடைய வரலாற்று தொடர்ச்சி எவ்வாறு இருக்கு, மாற்றமுற்று காலத்துக்கு காலம் வந்திருக்கின்றன என்பது தொடர்பான இந்த பார்வையும் இரண்டும் அவசியம் என்று நினைக்கின்றேன். ஏனென்று கேட்டால் அந்த இரண்டு பார்வையும் தான் இலங்கை இந்தியா உள்ளிட்ட நாடுகளில் சிறுவர் புற்றுநோய் குறித்த எமது நிலைப்பாடு தற்பொழுது எவ்வாறு இருக்கின்றது, அல்லது அதன் குறித்து நாம் எந்த இடத்தில் இருக்கின்றோம், அதனை போல நாம் எந்த திசையை நோக்கி நகர வேண்டும் என்பது குறித்தும், அதற்கு இந்த நூல் எவ்வாறு பங்களிப்பு வழங்கப் போகிறது என்பது குறித்தும் புரிந்து கொள்ள துணையாக இருக்கும் என்று நான் நினைக்கின்றேன். இதை ஒரு முக்கியமான செய்தி என்னன்னு கேட்டால், நான் இந்த தகவல்களை தேடி பார்த்த பொழுது இன்றைக்கு வருடத்துக்கு 300,000 மேற்பட்ட சிறுவர்கள் இறக்குறைய இந்த சிறுவர் புற்றுநோய்க்கு ஆளாகிறார்கள். அதில் மிக முக்கியமான கவனத்தில் கொள்ள வேண்டிய செய்தி என்னவென்று கேட்டால், அதில் 10 in 8 சிறுவர்கள் மிக குறைந்த வருமானம் பெறுகின்ற அல்லது மத்திய வருமானம் பெறுகின்ற நாடுகளை சார்ந்தவர்களாக இருக்கின்றார்கள். அதனை நாங்கள் இந்த நூலில் உள்ள கதைகளாக விரிகின்ற சிறுவர் புற்றுநோய்க்கு உள்ளான சிறுவர்களின் குடும்பங்களை ஒப்பிட்டு பார்க்கின்ற பொழுதும் அதனை நாங்கள் கண்டுகொள்ள முடிகின்றது. இரண்டாவது, இந்த அமெரிக்கன் கேன்சர் சொசைட்டி வெளியிட்ட தகவலின்படி இன்று இந்த சிறுவர் புற்றுநோய்க்கான சிகிச்சை முறையில் ஒரு வளர் நிலை காணப்படுகின்றது. குறிப்பாக குணமாக்க முடியாத புற்றுநோய்க்கு உள்ளான சிறுவர்களினுடைய
உயிர் வாழ்கின்ற இந்த கால பகுதி இன்று சற்று நீடித்து செல்கின்றது. அது நவீன சிகிச்சை முறையினால அதில் ஒரு வளர்ச்சி ஏற்பட்டிருக்கின்றது. அந்த அமைப்பு கூறுகின்றது 1970 ஆண்டுகளோடு ஒப்பிட்டு பார்க்கின்ற பொழுது இன்றைய காலம் ஒரு மிகுந்த வளர்ச்சியை நோக்கி செல்கின்றதுன்னு. அவ்வாறு உலகம் முழுக்க இப்படி வளர் நிலையை நோக்கி நகர்கின்ற பொழுது நாம் எந்த இடத்தில் இருக்கின்றோம் என்பதை மீட்டு பார்ப்பதும் எம்மை சீர்திருத்தி அல்லது எம்மிடம் உள்ள குறைபாடுகளை இனங்கண்டு நிவர்த்தி செய்து அடுத்த தளத்துக்கு நகர்வதும் எமது கட்டாய தேவையாகும். அதற்கான சில உந்துதல்களை இந்த நூல் வழங்கக்கூடும் என்று நான் நினைக்கின்றேன். அதுவும் நான் நூலுக்கு போகின்ற பொழுது இந்த புற்றுநோயால் பாதிக்கப்பட்ட குழந்தைகளுடனான இரு சமூக பணியாளர்களின் அனுபவங்களாக விரியும் இந்த நூல் ஒரு ரூபாவில் ஓர் உயிர் என்ற கதை, அது உண்மை சம்பவங்களை கதையாக எழுதியிருக்கிறார்கள். அதில் தொடங்கி அம்மா நீ போ வரையான 10 கதைகளை தந்திருக்கின்றது. 10 கதைகளும் 10 சிறுவர்களின் உலகங்களை, புற்றுநோய்க்கு உள்ளான குடும்பங்களின் அவலங்களை, அவர்களது போராட்டங்களை, அவர்களுக்கு இவர்கள் எவ்வாறு துணை நின்றார்கள் என்பது பற்றிய பதிவுகளை தருகின்றன. அந்த அனுபவங்கள் என்பது வெகு சாதாரணமாக இலகுவாக பெற்றுக்கொள்ளப்பட்டவை அல்ல என்பதும் நாங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டியது. அதாவது இவர்கள் எழுதியிருக்கின்ற கதைகளில் இவர்கள் தாங்கள் பெற்றுக்கொண்ட அனுபவங்களை கதைகளாக்கி இருக்கிறார்கள். அந்த அனுபவங்கள் வெகு சாதாரணமாக கிடைக்கப்பெற்றவை அல்ல. அவற்றுக்கு பெரும் உழைப்பை நல்கியிருக்கிறார்கள், பெரும் அர்ப்பணிப்பை வழங்கியிருக்கிறார்கள். அவற்றின் பொழுது பாரிய உள்ள நெருக்கடிகளுக்கு உள்ளாகி இருக்கிறார்கள். நீண்ட பயணங்களை மேற்கொண்டிருக்கிறார்கள். அவை எல்லாவற்றிலும் கூட்டிணைவினால்தான் இத்தகையதொரு அனுபவத்தை இந்த நூலாசிரியர்கள் இருவரும் பெற்றுக்கொண்டுள்ளனர். அதை அவர்கள் நூலினுடைய முன்னுரையிலும் சுட்டிக்காட்டியுள்ளார்கள். டாக்டர் முருகானந்தம் சொன்னது போல 24 மணி நேரமும் இவர்கள் தொடர்ந்து இயங்கி இருக்கிறார்கள் அந்த சிறுவர் புற்றுநோய் தொடர்பான சமூக நல செயற்பாடுகளில். ஆகவே இந்த அனுபவங்கள் இலகுவாக பெறப்பட்டவை அல்ல. இந்த அனுபவங்களை இலகுவாக யாரும் பெறக்கூடியவையும் அல்ல. ஆகவே அவர்கள் பெற்ற அனுபவங்களை எழுத்தின் வழியே எமக்கு அளித்தமைக்கு அவர்களுக்கு அவர்களை நிச்சயம் நாம் பாராட்டியே ஆக வேண்டும். அடுத்து இந்த நூலினுடைய நோக்கம் குறித்து 2 அம்சங்களை அவர்கள் கூறியுள்ளார்கள். இந்த 2 நோக்கங்களுக்காக இந்த நூல் எழுதப்பட்டதாக, 1 புற்றுநோய் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தல். அதாவது புற்றுநோய் குறித்து சமூகத்தில் காணப்படுகின்ற தவறான அதாவது பிழையான மனப்பதிவுகளையும் மூட பழக்க வழக்கங்களையும் வெளிப்படுத்தி புற்றுநோய் பற்றிய அறிவை மக்களுக்கு வழங்குதல். இது முதலாவது தளம். 2 நோக்கம் வந்து அவர்களுடைய ஒரு சமூக பணியாளரின் வகைபாகத்தை வெளிப்படுத்தலும் அவற்றினூடாக இந்த தனி மனிதனுடைய சமூக பொறுப்பை அதிகரித்தலும். இந்த 2 நோக்கங்களுக்காக இவர்கள் இந்த நூலை எழுதியுள்ளார்கள். இந்த இவ்விரு 2 நோக்கங்களையும் மொத்தமாக பார்க்கின்ற பொழுது இந்த நூலில் நான் முதலாவது கூறிய இந்த புற்றுநோய் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்துதல் என்ற நோக்கமே நூலில் மிக அழுத்தமாக வெளிப்பட்டிருப்பதை காண முடிகிறது. அவர்கள் அந்த விழிப்புணர்வை வெளிப்படுத்த தெரிவு செய்த வடிவமும் மிக முக்கியமானது. இது குறித்து பலரும் மேமன் கவி முதலியோர் கதை கருத்துக்களை தெரிவித்திருந்தார்கள். முக்கியமாக என்னவென்று கேட்டால், கதை என்பது மனிதன் தன்னுடைய அனுபவங்களை பகிர்ந்து கொண்டதே கதையாகும். ஆகவே எந்த ஒரு விடயத்தையும் நாங்கள் மனிதன் என்ன செய்கின்றான் கேட்டால் கதையாகவே புரிந்து கொள்கின்றான், கதையாகவே கிரகித்துக் கொள்கின்றான். அது மனிதனுடைய இயல்பு. ஆகவே நாங்கள் வெளிப்படுத்த விரும்புகின்ற கருத்துக்களை கதை வடிவம் ஊடாக வெளிப்படுத்துகின்ற பொழுது அவை இலகுவாக உடனடியாக மக்களை சென்றடையும், எதிர்த்தாக்கங்களை விளைவிக்கும். ஆகவே இவர்கள் தெரிவு செய்த இந்த கதை வடிவம் அவர்கள் ஏற்படுத்த விரும்பிய விழிப்புணர்வை வெற்றிகரமாக செய்வதற்கு துணையாக இருக்கின்றது என்பது இவ்விடத்தில் கூற வேண்டிய விடயம். அவளை நான் பார்க்கின்ற பொழுது ஒரு இலக்கியமாக கருதுவதா அல்புனைவா என்று அப்படியெல்லாம் பார்க்கின்ற பொழுது இதுக்கு ஒரு இலக்கிய அந்தஸ்தும் இருக்கின்றது. அவர்கள் அதை நடுநிலையாக செய்திருக்கிறார்கள். அப்பொழுது இலக்கியத்தில் இந்த விழிப்புணர்வு கருத்துக்கள் எவ்வாறு இடம்பெற்றுள்ளன என்பது தொடர்பாக நான் சிந்தித்து பார்த்த பொழுது இலக்கியத்தில் 2 விதமாக இந்த விழிப்புணர்வு கருத்துக்களை பகிர்தல் இடம்பெற்றிருக்கின்றன. 1, இலக்கிய படைப்புக்கு உள்ளுக்கு விழிப்புணர்வு சார்ந்த கருத்துக்கள் ஆங்காங்கு இடம்பெறுதல் ஒரு வகை. அதாவது அவர்களுடைய நோக்கம் விழிப்புணர்வை ஏற்படுத்துதல் அல்ல, படைப்பாக்கங்களை செய்கின்ற பொழுது அந்த படைப்புக்கு உள்ளுக்கு இயல்பாக அவர்கள் விரும்பிய அவர்கள் எதிர்பார்க்கின்ற மாற்றங்களுக்கான கருத்துக்களை தங்களுடைய படைப்புகளில் வெளிப்படுத்தல். இது தமிழ் இலக்கிய மரபில் நீண்ட காலமாக எல்லா படைப்புகளிலும் இந்த விழிப்புணர்வு சார்ந்த கருத்துக்கள் வெளிப்பட்டுள்ளன.
இரண்டாவது அம்சம் என்னன்னு கேட்டால் விழிப்புணர்வுக்காகவே இலக்கியம் படைத்தல், அதாவது தங்கள் விழிப்புணர்வை நோக்காக கொண்டே இலக்கியம் படைத்தல் இரண்டாவது வகை. இந்த இரண்டாவது வகையாக சொல்லப்பட்ட விழிப்புணர்வுக்காகவே இலக்கியம் படைத்தல் என்பதை இந்த பலரும் அதனுடைய இலக்கிய தரம் குறித்து கேள்வி எழுப்புகின்றனர். அவை இலக்கியம் அல்ல, வெற்று பிரசாரங்கள் என்று கூறுகின்றனர். தமிழ் சூழலில் பார்க்கின்ற பொழுது நாட்டார் மரபில் உள்ள இந்த மோரல் ஸ்டோரிஸ், ஒழுக்க கதைகள், அதனை போலவே இந்த திருக்குறள் முதலிய அறநூல்கள், அதற்கு அடுத்ததாக இந்த திராவிட இயக்கத்தினுடைய சில எழுத்துக்கள், இடதுசாரி அமைப்புகள், விடுதலை இயக்க அமைப்புகள் போன்றவற்றின் எழுத்துக்கள் எல்லாவற்றிலும் இத்தகைய விழிப்புணர்வு அல்லது சீர்திருத்தம் அல்லது அணிதிரட்டலுக்காக திட்டமிட்ட வகையில் கருத்துக்களை பரப்புதல் என்ற அம்சங்கள் அவற்றில் முனைப்பு பெற்றுள்ளன. அவற்றின் இலக்கிய தன்மை குறித்து மாறுபட்ட கருத்துக்கள், கேள்விகள் அல்லது பலரிடம் இருந்தாலும் அவை சமுதாயத்தில் ஏற்படுத்தக்கூடிய தாக்கங்கள் குறித்து மாற்று கருத்துக்கள் இல்லை, அவை சமுதாயத்தில் மேலான தாக்கங்களை செய்யக்கூடியவை. அதாவது இலக்கியத்துக்கு உள்ளுக்கு விழிப்புணர்வு கருத்துக்கள் ஏற்படுத்துகின்ற தாக்கத்தை விட விழிப்புணர்வுக்காக இலக்கியம் படைக்கின்ற பொழுது அந்த படைப்புகள் மக்கள் மத்தியில் அதிகம் தாக்கம் செலுத்துகின்றன. அதேவேளை இந்த விழிப்புணர்வு, நான் சொன்ன மாதிரி தமிழ் இலக்கிய மரபில் இடம்பெற்ற விழிப்புணர்வு கருத்துக்களை எல்லாம் திரட்டி பார்க்கின்ற பொழுது அவற்றின் ஒரு பிரதான அம்சம் ஒழுக்கம் குறித்தும், ஆதிக்க எதிர்ப்பு, அதிகாரத்தை எதிர்த்தல், அதிகாரத்தை கைப்பற்றுதல், சமூக முன்னேற்றம் போன்றவை பற்றி தான் அதிக அக்கறை கொண்டுள்ளனவே ஒழிய நோய்கள், சுகாதார பழக்க வழக்கங்கள், நோய் வரும் முன் காப்பதற்கான செயற்பாடுகள், இவை குறித்த கருத்துக்கள் பரவலாக அங்கு வெளிப்பட்டில்லை. குறிப்பாக நோய்கள், அவை ஏற்படுத்திய தாக்கங்கள் இலக்கியங்களில், தமிழ் நவீன இலக்கியங்கள் முதல் எல்லா இலக்கியங்களும் பதிவு செய்யப்பட்டுள்ளன. குறிப்பாக இந்த பிளாக் நோய், அதனை போல கொலரா, மலேரியா, அம்மை நோய், இவை ஏற்படுத்திய பாதிப்புகள், அதனால் ஏற்பட்ட அழிவுகள், அப்படியான அம்சங்கள் இருக்கின்றன, பதிவு செய்யப்பட்டுள்ளனவே ஒழிய நோய்கள் பற்றிய விழிப்புணர்வை புனைவாகவோ அல்புனைவாகவோ வெளிப்படுத்துகின்ற செயற்பாடுகள் தமிழ்ச்சூழலில் மிக அரிதாகவே இடம்பெற்றுள்ளன. அத்தகைய நோய்கள் குறித்த விழிப்புணர்வுகள் பெரும்பாலும் துண்டு பிரசுரங்கள், விளம்பரங்கள், பயிற்சி பட்டறைகள் இவற்றின் ஊடாகத்தான் அவை வெளிப்படுத்தப்படுகின்றன. குறிப்பாக அதிலும் பால்வினை நோய் குறித்து தான் இம்மத்தியில் அதிகமாக இந்த விழிப்புணர்வு செயற்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டதாக நான் நினைக்கின்றேன். ஆக அந்த விழிப்புணர்வு செயற்பாடுகள் கதை வடிவத்தின் ஊடாக விழிப்புணர்வை வெளிப்படுத்துவதிலும் பார்க்க குறைந்த அளவின தாக்கத்தையே செலுத்தும். நான் தமிழ் மரபில் நான் வாசித்த நூல்களை அடிப்படையாக கொண்டு யோசி சிந்தித்து பார்க்கின்ற பொழுது இந்த முத்து மீனால் என்ற பெண் முள் என்ற ஒரு தன் வரலாறை எழுதினார். அந்த தன் வரலாறு முதல் முதலாக இந்த தொழுநோய் பற்றிய ஒரு விழிப்புணர்வை தருவதாக இருந்தது. அவர் தொழுநோய்க்கு உள்ளான அந்த பின்னணியில் அவர் எவ்வாறு அங்கிருந்து மீண்டு வந்தார் என்பதை தன்னுடைய சுயசரிதையாக எழுதியுள்ளார் ஒரு நாவலாக. அதில் இந்த தொழுநோய் பற்றிய விழிப்புணர்வு கருத்துக்கள் பரவலாக இடம்பெற்றுள்ளன. இதை தவிர எய்ட்ஸ் நோய், எய்ட்ஸ் பற்றி பல விழிப்புணர்வு நாடகங்களாக இருக்கட்டும், இப்படியெல்லாம் வந்திருக்கு, திரைப்படம் கூட வந்திருக்கின்றன. மிருகம் என்ற படம் வகையில் தனித்து சுட்டிக்காட்டத்தக்கன. இப்படி விரல் விட்டு எண்ணக்கூடிய இந்த நோய் சார்ந்த விழிப்புணர்வு படைப்புகளே இம்மத்தியில் வெளிவந்துள்ளன. அந்த தொடர் ஓட்டத்தை அந்த பட்டியலுக்குள் புதிதாக இணைந்துள்ள ஒரு முக்கிய நூலாகவே இந்த புகை மூட்டத்துக்குள்ளே என்ற நூலை நான் பார்க்கிறேன். அதாவது தமிழ் மரபில் அரிதாக வெளிவருகின்ற ஒரு இலக்கிய செயற்பாடாக இதை நான் கருதலாம். அந்த வகையில் நூலாசிரியர்கள் இருவரும் இந்த தமிழ் மரபில் விழிப்புணர்வுக்காக படைப்பாக்கங்களை, அதுவும் நோய்கள் தொடர்பான விழிப்புணர்வுக்கான படைப்பாக்கங்களை மேற்கொள்ளுகின்ற செயற்பாட்டை செய்திருக்கிறார்கள். இது தமிழ் மரபில் பரவலாக இடம்பெறாத ஒன்று. அந்த வகையில் நூலாசிரியர்கள் இருவரும் அதில் முன்னோடிகளாக நாங்கள் கருதலாம். இந்த கேன்சர் பற்றி ஒரு புனைவு படைப்பினை தந்தது. அடுத்து எனக்கு தருகின்ற மிக முக்கியமான வினா என்னன்னு கேட்டால், இந்த விழிப்புணர்வுக்காக படைப்பு தருகின்ற பொழுது இந்த விழிப்புணர்வு யாருக்கானது அல்லது யாரை நோக்கியது, இந்த விழிப்புணர்வு ஏற்படுத்தக்கூடிய தாக்கம் எத்தகையது என்பது அடுத்த மிக முக்கியமான வினா. குறிப்பாக இந்த நூலினுடைய பெரும்பகுதியை எடுத்து பார்க்கின்ற பொழுது அவர்களுடைய டார்கெட் அல்லது இலக்கு குடும்ப உறுப்பினர்களை விழிப்புணர்வு படுத்தல் தான் அதிகமாக இருக்கின்றன. அதற்கு அடுத்து சிறுவாரியாக சமூக விழிப்புணர்வு, ரெண்டும் ஒன்றிணைந்து இருந்தாலும் அளவுக்கு அதிகமாக குடும்ப விழிப்புணர்வு சார்ந்த கருத்துக்கள் தான் இந்த நூலில் மேலோங்கியுள்ளன. ஆனால்
இந்த குடும்ப மட்ட அந்த சமூக மட்டத்திலான இந்த விழிப்புணர்வு மட்டுமே இந்த சிறுவர் புற்றுநோய் குறித்த ஒரு பரந்த கவனிப்பையும் அவர்களுக்கான சிகிச்சை வழிகாட்டிகளையும் பாதுகாப்புகளையும் ஏற்படுத்துவதற்கு போதுமானதா என்பது ஒரு மிக முக்கியமான கேள்வி. ஏனென்று கேட்டால் இங்கு இந்த 10 கதைகளிலும் விரிகின்ற சிறுவர்களை எடுத்து பார்த்தால் இவர்களினுடைய பொது இயல்பு ஒன்று இருக்கின்றது. அவர்கள் யாவரும் பொருளாதார ரீதியாக பின்தங்கிய குடும்பங்களைச் சேர்ந்தவர்கள், அடிப்படை வசதிகளற்ற குக்கிராமங்களில் வாழ்கின்றவர்கள். ஆகவே அவர்களுக்கான வாழ்வுரிமையை, போசாக்கை, சுகாதாரமான வாழ்வியலை, உட்கட்டமைப்பு வசதிகளை, வைத்திய சேவைகளை, வைத்தியத்துக்கான உதவிகளை வழங்க வேண்டியது அரசினுடைய கடமை. ஆகவே இதனை நாங்கள் சமூக தளம், அதாவது சமூக நீதி என்ற தளத்திலும் இந்த விழிப்புணர்வு செயற்பாடுகளை முன்னெடுக்க வேண்டிய தேவை உண்டு. அந்த சமூக நீதி என்ற தளத்தில் இவற்றுக்கான விழிப்புணர்வு செயற்பாடுகள் அழுத்தம் பெறுகின்ற பொழுதுதான் இந்த சிறுவர் புற்றுநோய் குறித்த பரந்த அளவிலான ஒரு கவனிப்பும் அவர்களுடைய பாதுகாப்பு, அவர்களுடைய சிகிச்சைக்கான உதவி முதலியன யாவும் இடம்பெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஆகவே நூலாசிரியர்கள் இனி அடுத்தடுத்த தளத்தில் இந்த விழிப்புணர்வு திட்டத்தை இந்த சமூக நீதி என்ற மட்டத்தில் அரசுக்கு அழுத்தம் கொடுக்கின்ற ஒரு செயற்பாடுகளாக வளர்த்து செல்வார்கள், வளர்த்து செல்ல வேண்டும் என்பதே என்னுடைய விருப்பாக இருக்கின்றது. அடுத்து இந்த நூலினுடைய மிக முக்கியமான பகுதியை சொல்லி நான் முடிக்கிற நேரம் போயிட்டு தெரியல. அதாவது இந்த சிறுவர் புற்றுநோய்க்கு ஆளான குடும்பங்களினுடைய போராட்டம், அடுத்து இந்த சிறுவர் புற்றுநோய்க்கு உள்ளாகி நீண்ட சிகிச்சை போராட்டங்களுக்கு பிறகு மரணித்தல், மூன்றாவது மரணத்தை தழுவிய மரணம் வரைக்கும் சென்று மீண்டெழுந்த சிறுவர்களின் உலகம், இந்த மூன்று தளம் இந்த இதில் உள்ளது. அந்த உள்ள கதைகளை தொகுத்து பார்க்கின்ற பொழுது பலர் குடும்ப போராட்டங்கள், அவரை காப்பாற்றுவது, காசு திரட்டுவது, உழைப்ப விடுவது, வந்து தேடி நின்று இவர்களை பராமரிப்பது என குடும்ப மட்டத்திலான போராட்டம், ஒரு ஆளுக்கு புற்றுநோய் வந்த பிறகு முழு குடும்பமும் எவ்வாறு பாதிக்கின்றது என்பது குறித்த கருத்துக்கள் காணப்படுகின்றன. ஒருவர் அக்கா தன்னுடைய கல்லூரி படிப்பையே நிறுத்துகிறார் தம்பிக்கு கேன்சர் வந்ததா, அது ஒரு உதாரணம். அதனை போல இரண்டாவது மட்டத்தில் பலரும் வைத்திய சிகிச்சை, வைத்திய போராட்டங்களுக்கு பிறகு மரணித்து போகிறார்கள். அதில் ஒரு ரூபாயில் ஒரு டைனா முதல் எல்லாருமே இறந்து போகிறார்கள் சிலர் பரவலாக. மூன்றாவது தளம் பலர் இந்த சிகிச்சை முறைகளில், சிகிச்சைகளில் வெற்றி பெற்று மீண்டெழுகின்றார்கள். இந்த மூன்று தளமும் இந்த புத்தகம் முழுவதும் வெவ்வேறு கதைகளில் விரவியுள்ளன. அவற்றில் உள்ளடங்கியுள்ள இந்த செய்திகளை அடிப்படையாக கொண்டு பார்க்கின்ற பொழுது பொதுவாக 8 விதமான அம்சங்கள் இதில் முனைப்பு பெற்றிருக்கின்றன என்று நினைக்கின்றேன். முதலாவது புற்றுநோய்க்கு உள்ளான சிறுவர்களினுடைய உலகம், அது அக உலகத்தை அவர்கள் மிக அழகாக குழந்தைகளுக்கே உரிய அந்த விருப்பம், அவருடைய எதிர்பார்ப்பு, அதை பற்றி அழகாக சொல்லியிருக்கிறார்கள். இரண்டாவது புற்றுநோய்க்கு ஆளான சிறுவர்களை கொண்டுள்ள குடும்பங்களின் நிலையும் அவர்களது போராட்டமும், மூன்றாவது கட்டத்தில் புற்றுநோய் குறித்த சமூகத்தில் நிலவும் தவறான கருத்துக்களும் அவற்றுக்கான விழிப்புணர்வும், நான்காவது புற்றுநோயின் குணங்குறிகளும் சிகிச்சை முறைகளும், ஐந்தாவது ஆரோ என்ற அரச சார்பற்ற நிறுவனம் முன்னெடுக்கும் சமூக நேய செயற்பாடுகள், பல தளங்களில் அவர்கள் மிகவும் அக்கறையோடு செயற்பட்டு வருகிறார்கள் என்ற பதிவு இந்த நூலின் மூலம் அறியக்கூடியதாக இருக்கின்றது. அடுத்த விடயம் கோயம்புத்தூரை சூழ உள்ள புற்றுநோய் சிகிச்சை நிலையங்களும் அவற்றினுடைய செயற்பாடுகளும், இது முக்கியமான தகவல். எந்தெந்த ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்கு, அந்த ஹாஸ்பிட்டல்ஸ் உள்ள வைத்தியர்கள் என பல தகவல்கள் அங்கு காணப்படுகின்றன. அதற்கு அடுத்ததாக புற்றுநோய்க்கு உள்ளான சிறுவர்களுடனும் அவர்களது குடும்ப உறுப்பினர்களுடனும் புற்றுநோய் சிகிச்சை நிலையங்களுடனும் நூலாசிரியர்கள் இருவருக்கும் இருந்த தொடர்பும், அதன் மூலம் அவர்கள் பெற்றுக்கொண்ட அனுபவங்களும், அவை சம்பந்தமான நிகழ்வுகளும், இறுதியாக தமிழகத்தில் பின்தங்கியுள்ள கிராமங்களின் அமைவும் அக்கிராமங்களினுடைய சமூக பொருளாதார நிலையும், இப்படி பல அம்சங்கள் இந்த நூல் புற்றுநோயை மையப்படுத்த, சிறுவர்களின் புற்றுநோயை விழிப்புணர்வை ஏற்படுத்துவதை மையமாக கொண்டிருந்தாலும் இப்படி பல அம்சங்களை இதில் காணலாம். ஆகவே நேரத்தை கருத்தில் கொண்டு இறுதியாக ஒரு தகவலோடு நான் முடிக்கின்றேன். இந்த நூலில் இருக்கின்ற ஒரு பேசுகிற நேரம் பேசிக்கோங்க என்ற அந்த பகுதியில் பானு என்ற பெண் பாத்திரம் மிகவும் நெகிழ்வை, மன நெகிழ்வை தருகின்ற ஒரு சம்பவமாக அது இருக்கின்றது. அந்த பெண்ணின், அந்த சிறுவருடைய, அந்த குழந்தையுடைய, சிறுமியினுடைய குறிப்பு புத்தகத்தில் அவர் சில தகவல்களை சொல்லி இருக்கின்றார். அதில் ரெண்டொரு தகவல்கள் மிக முக்கியமானவையாக இருக்கின்றன. குறிப்பாக, நிரந்தரம் இல்லாத உலகத்தில் எங்களால் முடிந்தவற்றை மற்றவருக்கு செய்யுங்கள். அடுத்து,
எங்களால் முடியாது என்று அனுதாபம் காட்ட வேண்டாம். சிறுவர் புற்றுநோயால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு அவர்களுக்கு ஒன்றும் முடியாது என்று அனுதாபம் காட்ட வேண்டாம். உதவு மனம் எல்லோருக்கும் வேண்டும். அதனை போல நோயை பற்றி நோயாளர்களுக்கு அறிவிங்கள். இந்த நாலஞ்சு தகவல்களை அந்த குறிப்பில் அவர் உருக்கமாக எழுதிய குறிப்பு இவர்களுக்கு கிடைத்திருக்கின்றது. இது நான் நினைக்கின்றேன், இது சிறுவர் புற்றுநோய்க்கு உள்ளான சிறுவர்களின் அந்த சிறுவர் நோயாளிகளினுடைய விருப்பாக மாத்திரம் அல்லாமல் இந்த நோய்க்கு உள்ளானவர்களுக்கு மனிதநேய அடிப்படையில் தன்னார்வ அடிப்படையில் தொண்டு செய்கின்ற சுசீலா மற்றும் இஸ்ராவினுடைய பெரு விருப்பும் அதுவேதான் அதுவாகவே இருக்கின்றன. அவர்கள் இருவருடைய எதிர்பார்ப்பும் விருப்பமும் அந்த ஓரிடத்தில் சங்கமித்திருக்கின்றன என்று கூறி இந்த இத்தகையதொரு சமூக பெருமதி வாய்ந்த செயற்பாட்டை முன்னெடுத்த இந்த தோழிகளான இஸ்ரா மற்றும் சுசீலாவுக்கு எனது வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் தெரிவித்துக் கொள்வதோடு அவர்களது நோக்கமும் செயலும் வெற்றி பெற வாழ்த்துக்களை கூறி தொடர்ந்து அவர்கள் செயற்பட எல்லாமல்ல இறைவன் துணை புரிவாராக என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி. பேராதனை பல்கலைக்கழகத்தின் தமிழ் துறை முதுநிலை விரிவுரையாளரும் எமது பல்கலைக்கழக நண்பரும் தற்பொழுது முதுநிலை விரிவுரையராக வளர்ந்திருக்கின்ற ஜெயசீலனுடைய அந்த ஆழமான அதே நேரம் பரவலான இலக்கியத்தின் ஊடான உங்களுடைய விமர்சன பார்வை அதைவிடவும் நான் குறிப்பாக இந்த இடத்தில் சுட்டிக்காட்டப்பட வேண்டிய ஒரே ஒரு விடயம், எப்படி இந்த புத்தகத்தை நீங்கள் வழிவந்தது என்பதற்கு இஸ்ராவினுடையதும் சுசீலாவினுடையதுமான திறன்களை எப்ப அது அதனுடைய நீங்கள் தொகுத்து அல்லது இணைத்து காட்டியது உண்மையாகவே நானும் இப்பொழுது தான் திருப்பி பார்க்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பமாக இருக்கிறது. நன்றி ஜெயசீலன். நன்றி ஜெயா உங்களுடைய விமர்சனத்திற்கு. இனி சகோதர மொழியை தாய்மொழியாகவும் தமிழ் மொழியை பாண்டித்யம் பெற்றவருமான மொழிபெயர்ப்பாளர் ஹேமச்சந்திரன பத்திரன அவர்களுக்கான நேரம். குகைமூட்டத்துக்குள் எனும் தமிழ் மொழியில் எழுதப்பட்ட எமது நூலை சிங்கள மொழிபெயர்ப்பு செய்து முடித்துள்ள அவருக்கு அவர் செய்யும் பொழுது ஏற்பட்ட அனுபவத்தை பகிர்ந்து கொள்வதற்கு அன்புடன் அழைக்கிறேன். மே கௌரவனிய ஆராதனா மெம பொத்த சிங்கள பாசாவட்ட பரிவர்த்தனக்கர ஹேமச்சந்திர பத்திரன மகதா ஒபத்துமாட்டை. மைக் ஆன் பண்ணுங்க. மைக் ஆன் ஆகல. மைக் ஆன் பண்ணிக்கோங்க. ஓகே சரி. நன்றி இஸ்ரா. அனைவருக்கும் வணக்கம். நான் தமிழிலே சில வார்த்தைகள் கூற விரும்புகின்றேன். அதாவது இந்த புகை மூடத்துக்குள்ளே இந்த நூலினை அதன் ஆங்கில மொழிபெயர்ப்பினையும் இந்த ஆரம்பப்படுத்தும் இந்த முக்கிய சந்தர்ப்பத்தில் எனக்கும் ஒரு வாய்ப்பினை அளித்தமைக்கு நான் நன்றி கூற வேண்டும். முதலில் இந்த நூலை சிங்களத்தில் மொழிபெயர்க்க வேண்டும் என்று நண்பர் மேமன் காவி அவர்கள் அதே போன்று இஸ்ரா அவர்கள் கூறிய போது நான் இவ்வாறான ஒரு புத்தகம் அதாவது இந்த சுகாதாரத்துறை சம்பந்தப்பட்ட நோய்கள் சம்பந்தமான ஒரு நூலொன்றை மொழிபெயர்க்கு அந்த அனுபவம் இல்லாதனால் தயக்கம் இருந்தது. ஆனால் இதனை வாசித்த போது அந்த தயக்கம் இல்லாமல் போய்விட்டது. அதாவது அந்த இவர்களுடைய மொழிநடை என்று நான் நினைக்கின்றேன். இது மிகவும் என்னால் விளங்க கொள்ளக்கூடிய விதத்தில் அமைந்திருந்தது. அது மாத்திரமல்ல, இதை நான் இன்னொன்று நினைத்தேன், இதை வாசித்த போது இவ்வாறான நூல் சிங்களத்திலும் சிங்கள மொழியிலும் மிகவும் அரிதாக தான் காணப்படுகிறது. இது இஸ்ரா அவர்கள் அதே போன்று சுசீலா அவர்கள் உடன் சேர்ந்து மேமன் கவி அவர்கள் சிங்கள வாசகர்களுக்கு அளித்த ஒரு பரிசு என்றுதான் நான் கருதுகின்றேன். அது மிக முக்கியமான நூல். அதாவது இந்த டாக்டர் அவர்கள் கூறியது போல இந்த நோய்கள் பற்றி வைத்தியர்கள் எழுதிய புத்தகங்கள் இருந்த போதிலும் இவ்வாறு அந்த நோயாளிகளுடன் எவ்வாறு நாங்கள் நடந்து கொள்ளணும், குடும்பத்தினர் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும், சமூகத்தினர் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும், அந்த அவ்வாறு அந்த விழிப்பூட்டம் இந்த கருத்துக்கள் நிறைந்த நூல் இது. இவ்வாறான ஒரு நூல் சிங்களத்திலும் நான் உண்மையிலே வாசித்ததில்லை. இது என்னுடைய முதலாவது அனுபவம். இதன் மொழி நடை பற்றி நான் கூற வேண்டும். நான் இந்த நூலினை வாசித்த போது தமிழில் அது எனக்கு தெரியாமலே ஒரு கண்ணீர்
வந்த சந்தர்ப்பங்கள் உண்டு. இவ்வாறான இவர்களுடைய அந்த இது ஒரு புனைவு இல்லாமல் இருந்தாலும் இலக்கிய சுவையோடு அந்த உண்மைகளை எழுதியிருப்பது மிகவும் முக்கியமானது. அது ஒரு ஒரே மூச்சில் வாசிக்கக்கூடிய வாறு இந்த இருவரும் எழுதியிருக்கிறார்கள். அதே போன்று இந்த எனக்கு என்னை மிகவும் கவர்ந்த ஒரு இடம்தான் அந்த ஜெயசீலர் அவர்கள் கூறியது போல அந்த பானு என்ற அந்த பிள்ளையின் பிள்ளை தனக்கு ஒரு புற்றுநோய் என்று அறிந்து கொண்ட பிறகு அந்த பானு என்ற அந்த பிள்ளையின் தீர்மானம், அதாவது நான் இன்றும் கொஞ்ச நாள் தான் வாழ போகிறேன், அந்த நாட்களை நான் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும், இது நான் நினைக்கிறேன் பிள்ளைகளுக்கு மாத்திரமில்லை, இது வளர்ந்து கொள்கிறது மூத்தர்களுக்கும் மிகவும் ஒரு படிப்பினையாக தான் அமைந்துள்ளது. அதாவது வளர்ந்தவர்கள் கூட முதுமை அடைந்தவர்கள் கூட தனக்கு ஒரு புற்றுநோய் அல்லது குணப்படுத்த முடியாத நோய் என்று அறிந்து கொண்டால் அவர்கள் பாதிக்கப்படுவார்கள். சிலர் அந்த சுயசிந்தனை அற்று இருப்பார்கள். அத்தாயவர்களுக்கு இது மிகவும் ஒரு சிறந்த இந்த இந்த பானுவின் மனோதிடம் மிகவும் ஒரு சிறந்த படிப்பினையாக இருக்கின்றது. நானும் கூட நினைத்தேன் எனக்கு இவ்வாறு ஏற்பட்டால் நாங்கள் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும், அந்த வாழ்கின்ற கொஞ்ச நாட்களை சமூகத்துக்கு உலகத்துக்கு மிகவும் பயனுள்ள விதத்தில் வாழ வேண்டும் என்பது அது மிகவும் ஒரு முக்கியமான கருத்து இந்த நூல் தருகின்ற. மற்றது அதான் இந்த சிங்களவர்களுக்கு இடையில் கூட இந்த புற்றுநோய்கள் பற்றி ஒரு பல தப்பான கருத்துக்கள் இருக்கு, தவறான கருத்துக்கள் இருக்கு. அதாவது இந்த சிலர் இவ்வாறான நோயாளிகளை தொட மாட்டார்கள், அந்த கிராமங்களில் அவ்வாறான சிங்களவர்களும் இருக்கின்றார்கள். அதாவது இந்த தொட்டால் இது தொற்றக்கூடிய ஒரு நோயாக சிலர் நினைக்கின்றார்கள். அவ்வாறான தப்பான தவறான கருத்துக்களுக்கு தற்களை பற்றி நான் மிகவும் விழிப்பூட்டும் நூலாக இது அமைந்திருக்கிறது. இனி நான் மிகவும் சந்தோஷத்துடன் தான் இந்த சிங்களத்தில் கொண்டு வர முயற்சித்தேன். நான் நினைக்கிறேன் சிங்களவர்களுக்கு இடையில் இந்த சிங்கள மொழிபெயர்ப்புக்கு மிகவும் ஒரு டிமாண்ட் அந்த தமிழ் சொல் சரியோ தெரியாத எனக்கு இருக்கும் என்று நான் நினைக்கின்றேன். அதே போன்று இவ்வாறான ஒரு முக்கிய நூலொன்றை சிங்களத்தில் கொண்டு வருவதிலும் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன். எதிர்காலத்தில் அது வெளிவரும். இந்த கொரோனா காரணமாக தான் அது கொஞ்சம் தாமதமாகிவிட்டது. மொழிபெயர் எல்லாம் முடித்து விட்டு உங்களுடைய நிறுவனம் கொடுத்து விட்டிருக்கிறோம். அது அவை அவர்களுக்கும் தெரியும், அவர்களுக்கும் தெரியும். இனி இந்த இந்த இருவர் சுசீலா அவர்களும் அதே போன்று இஸ்ரா அவர்களும் இத்தகைய சமூக பணிகளை மேன்மேலும் இவர்களுக்கு பணிகளை தொடர நான் வாழ்த்துகின்றேன். எதிர்காலத்தில் இந்த இவ்வாறான முக்கியமான சமூக பணிகள் மேன்மேலும் செய்ய வேண்டும். அதற்கான என்னுடைய வாழ்த்துக்களும் தெரிவித்து அதே போன்ற இந்த சந்தர்ப்பத்தை இந்த வாய்ப்பினை அளித்தமைக்கு நன்றி கூறி அதே போன்று என்னுடைய நண்பர் இலக்கிய விமர்சகர் பிரபல கவிஞர் மேமன் கவிதைக்கும் இந்த விடயத்தில் என்னை என்னோட தொடர்பு கொண்டு இஸ்ராவுடன் தொடர்பு கொண்டு இந்த மொழிபெயர் சிங்களத்தில் இது கொண்டு வருவதற்கு இந்த வாய்ப்பினை தந்தமைக்கு நன்றி கூறி நாம் விடைபெறுகிறேன். மிகவும் நன்றி. பஹம ஸ்தூதி ஒபதுமாகே ஏ ஆர்த்தவாத் ரசவாத் கதாவட்ட உங்கள் அனைவர் உங்களுடைய அந்த அழகான உணர்ச்சி பூர்வமான உங்களுடைய மொழிபெயர்ப்பு அனுபவத்தை தந்திருந்தீர்கள். மிகவும் நன்றி. அவருடைய தமிழ் மொழியாடலை வைத்து சிங்கள மொழிபெயர்ப்பு எப்படி இருக்கும் என்பதனை எங்களால் விளங்கிக் கொள்ள முடியும். இந்த பணியை எங்களுக்காக இந்த சமூகத்திற்காக செய்து தந்த உங்களுக்கு மனமார்ந்த நன்றி. இனி மிக நீண்ட நேரமாக எங்களுடன் ஆரம்பத்திலிருந்தே இணைந்திருக்கின்றார் புகை மூட்டத்துக்குள் இன்சைட் த ஸ்மோக் ஸ்கிரீன் எனும் தமிழ் மற்றும் ஆங்கில நூல்கள் தொடர்பாக இறுதியாக இந்நிகழ்வில் கருத்துரை வழங்குவதற்கு காத்திருக்கும் பெண் ஆளுமை, நான் அவருடைய மாணவி, யூகேயில் இருந்து இணைந்து நேரடியாக இணைந்து கொள்கிறார் சகோதரி சாமிலா யூசுப் அலி அவர்களை அன்புடன் தன்னுடைய கருத்துரையை வழங்குமாறு அழைக்கிறேன்.
அஸ்ஸலாமு அலைக்கும். கேக்குதா பேசுறது? ஓ வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஓகே ஓகே. அஸ்ஸலாமு அலைக்கும், வணக்கம் எல்லாருக்கும். இந்த நிகழ்வுக்கு என்னை அழைத்தமைக்கு ஏற்பாட்டாளர்களுக்கும், முக்கியமாக நூருல் இஸ்ராவுக்கும் மேமாவியர்களுக்கும் எனது நன்றிகள். புகை மூட்டத்துக்குள் சிறுவர் புற்றுநோய் சம்பந்தமான கள ஆய்வுகளை உள்ளடக்கிய இந்த நூலை தாகிர் நூருல் இஸ்ரா மற்றும் யோகராஜன் சுசீலா ஆகிய இரு சமூக பணியாளர்கள் எழுதி இலங்கையின் கொடகிய பதிகப்பகத்தினால் வெளியிடப்பட்டிருக்கின்றது. பொதுவாக நூலொன்று பற்றி கருத்து சொல்ல வேண்டும் என்றால் அதனை தொட்டு அந்த பக்கங்களை கைகளினால் புரட்டி வாசித்திருக்க வேண்டும். அந்த புத்தகத்தை பிசிக்கலாக வாசிப்பதன் இன்பம் இணைய வாசிப்பில் கிடைப்பதில்லை. ஆனாலும் உலகம் முழுவதும் இணைய வழியில் உறவாடக்கூடிய இந்த கொரோனா நாட்கள்ல நாம் இருப்பதால் இந்த விடயத்தை நாங்கள் பெரிதாக எடுக்க முடியாது. PDF-இல் எனக்கு அனுப்பப்பட்ட அந்த நூலை, தமிழில் எழுதப்பட்ட நூலை நான் அச்சு எடுத்து முழுமையாக வாசித்தேன். ஆங்கில மொழிபெயர்ப்பை முழுமையாக வாசிக்கக்கூடிய அவகாசம் வாய்க்கவில்லை, அதற்கு மன்னிக்க வேண்டும். கடுமையான பணி சுமைகளுடன் அதனை செய்வதால் அது எனக்கு கிடைக்கவில்லை. இந்த புகை மூட்டத்துக்குள்ளே என்ற நூலுக்குள் உச்சல்ல முன்னர் நூலாசிரியர்களின் தமது உரையை என்னால் வாசித்த போது எனக்கு மிக ஆச்சரியமாக இருந்தது ஒரு புறத்தில், இன்னொரு புறத்தில் பெருமையாகவும் இருந்தது. சமூக பணிசார் முதுமாணி பட்ட படிப்புக்காக இந்தியாவுக்கு சென்று பல்வேறு போராட்டங்களுக்கு மத்தியில் துணிச்சலாக அதனை நிறைவு செய்தது மட்டுமல்லாது, சிறுவர் புற்றுநோய்க்கான தொண்டு நிறுவனமான ஆர்வோ என்ற அமைப்பை கூட்டாக நிறுவி புற்றுநோய் பீடித்த குழந்தைகளை பராமரிப்பதிலும் அவர்களுக்கான மருத்துவ உதவிகளை பெற்றுக் கொடுப்பதிலும் நிறைவான சேவையை சகோதரிகள் இருவரும் செய்துள்ளார்கள். அவர்கள் இருவருக்கும் அவர்களோடு இணைந்து செயற்படுகின்ற பிந்து நாயருக்கும் எனது நெகிழ்வான வாழ்த்துக்கள். உங்களுக்கு அநேகர் நீங்கள் அறிந்திருப்பீர்கள், போல் கலாநிதி என்ற அமெரிக்க நரம்பியல் நிபுணர், ஒரு நியூரோ சர்ஜன். அவருடைய 36வது வயதில் அவருக்கு லங் கேன்சர், சுவாச புற்றுநோய் ஏற்பட்டு அந்த மரணத்தின் வாயிலில் நின்று கொண்டு அவர் எழுதிய ஒரு நூல், When Breath Becomes Air. அந்த நூல் வாசித்த பின்னர் அவர் அதை நிறைவு செய்ய முன்னரே அவர் இறந்து விட்டார். இந்த நூல் வந்து உங்களில் அநேகமானவர்கள் வாசித்திருப்பீர்கள். இந்த மனதை உருக்கும் இந்த புத்தகம் ஒரு வகையில் தன்னம்பிக்கையின் புத்தகமும் கூட, The Book of Hope என்று கூட சொல்லலாம். புற்றுநோய் சம்பந்தமாக நான் கடைசியாக வாசித்த நூல் அது. அதற்கு பின்னர் இந்த நூலை எனக்கு வாசிக்க கிடைத்தது. எல்லாரும் சொன்னது போல தமிழ் மொழியில் இவ்வாறான நூல்களின் வருகை மிக அரிதாகத்தான் நிகழ்கின்றது. இப்போ சைல்ட்ஹுட் கேன்சர் பற்றி ஆங்கிலத்தில் நிறைய புத்தகங்கள் வெளிவந்திருக்கின்றன. அதே போல புற்றுநோயால் பீடிக்கப்பட்ட சிறுவர்களுக்கென்று விஷேடமாக எழுதப்பட்ட சிறுவர் கதை புத்தகங்கள் கூட நாங்கள் நிறைய காணக்கூடியதாக இருக்கின்றது. ஆனால் தமிழ் இலக்கிய சூழலில் இவ்வாறான நூல்கள் குறைவாகத்தான் வெளிவருகின்றன. அந்த வகையில் இது ஒரு முக்கியமான முயற்சி என்று நான் கருதுகின்றேன். ஒரு புற்றுநோயாளியை பொறுத்தவரையில் மருத்துவ உலகம் அதை ஒரு கேஸாக அல்லது ஒரு நம்பராகத்தான் பார்க்கின்றது. ஆனால் அந்த நோயாளியை சூழ உள்ளவர்களுக்கும் அவர்களது குடும்பத்தவர்களுக்கும் அது ஒரு வெறும் அவர் ஒரு இலக்கம் அல்ல, அவர்தான் உலகம், அதை சுற்றித்தான் அவர்தான் எல்லாமே, அதை சுற்றித்தான் எல்லாமே இயங்குகின்றது. அந்த மாதிரி அப்ப இலட்சக்கணக்கான சிறுவர் புற்று நோயாளர்கள் எங்களுக்கு தெரியும், ஒவ்வொரு ஆண்டும் பல்வேறு நாடுகளிலிருந்து கண்டுபிடிக்கப்பட்டு கொண்டுதான் இருக்கிறார்கள். அவர்களது மனோநிலை, வாழ்வு, போராட்டம், சுற்றி இருப்பவர்களின் கையாலாகாத தன்மை, விடுபடாத நம்பிக்கைகள், விடாமுயற்சி, இவை கட்டாயம் ஆவணப்படுத்தப்பட வேண்டும். இந்த நூலில் 10 சிறுவர்களின் புற்றுநோய் போராட்டங்கள் கதைகளாக விவரிக்கப்பட்டுள்ளன. அதை வாசித்து செல்லும் பொழுது அந்த 10 துயரங்களின் கனதியும் அப்படியே மனம் முழுவதும் அப்பிக்கொள்கின்றன.
வாழ்தல் என்பது இறப்பதை விட மிக கடினமானதும் போராட்டமானதும் என்பதை தவிர வேறொன்றும் சொல்ல முடியவில்லை. அப்ப புற்றுநோய் எனப்படும் கேன்சரில் பல வகைகள் உண்டு. நாங்கள் சில வகைகளை அறிந்திருக்கின்றோம். இவற்றில் சில முற்றிலும் குணமாக்கக்கூடியவை, சில பலகாலம் சிகிச்சை எடுத்து குணமாக்கக்கூடியவை, இன்னும் சில குணமாகி சிறிது காலத்தில் மீண்டும் ரிலாப்ஸ் ஆகக்கூடியவை, சில உடலை அப்படியே உருக்குலைத்து இறுதியில் உயிரையும் காவு கொள்பவை. இந்த புற்றுநோயோடு தொடர்பட்ட தனிப்பட்ட சில அனுபவங்கள் எனக்கு உண்டு என்பதனால் இந்த புத்தகம் வாசிக்கும் பொழுது மனதுக்கு எனக்கு மிக நெருக்கமாக இருந்தது. அதே நேரம் இந்த நோயோடு வறுமையும் அதனோடு அறியாமையும் இணையும் பொழுது அந்த துயரம் போல வேறெந்த துயரமும் இருக்காது. இந்த கதைகள்ல நாங்கள் வாசிக்கிற நேரம் வரும் அநேகமான சிறுவர்கள் வறுமையின் விளிம்பில் வாழக்கூடியவர்கள். அவர்கள் ஒரு நேர சாப்பாட்டுக்காய் ஒரு மாற்றுடைக்காக போராடுபவர்கள், அந்த பின்னணியிலிருந்து வந்தவர்கள். இவர்களை ஆற்றுப்படுத்தி ஆவண செய்வதற்காக இந்த நூலாசிரியைகள் இருவரும் வாகனங்கள் கூட செல்ல முடியாத குக்கிராமங்களுக்கும் மலைகளுக்கும் சென்றிருப்பதும், தங்களது இயலுமைகளுக்கு அப்பால் அவர்கள் முயன்றிருப்பதும் மிகுந்த நெகிழ்வுக்கும் பாராட்டுக்கும் உரிய விடயம்தான். அவர்கள் தமது உரையில் குறிப்பிடுவது போல புற்றுநோயால் பாதிக்கப்பட்டுள்ள சிறுவர்களுக்கான தொண்டு நிறுவனங்கள் மிக குறைவு. காரணம், அதிகளவான அந்த மருத்துவ செலவுகளும் அந்த குழந்தைகளோட ஆயுள் எதிர்பார்க்கை குறைவாக இருப்பதும். அப்போ ஒரு புற்றுநோயால் குழந்தை பாதிக்கப்படும் பொழுது அந்த குழந்தையின் அந்த குடும்பம் எதிர்நோக்கும் சவால்கள் சொல்ல முடியாத பெரும் சவால்கள், பன்முக தன்மையான சவால்களை அந்த குடும்பம் எதிர்நோக்குகின்றது. அப்ப இந்த கதைகள்ல வர களங்களும் கதை மாநிலர்களும் இந்தியாவின் பல்வேறு பிரதேசங்களை சார்ந்தவர்களாகவும் இந்தியர்களாக இருந்தாலும் இலங்கையோடும் இல்லை இந்த மாதிரி வேறெந்த நாட்டோடும் தொடர்பு படுத்தி எங்களால் இதனை விளங்கிக் கொள்ள முடியும். அதுக்கு காரணம், எங்களது இடம் மொழி இனம் வேறானாலும் எங்கள் எல்லோருடைய உணர்வுகள் எல்லோருடைய வாயும் வயிறும் ஒன்றுதான். எமது சூழலில் இந்த புற்றுநோயால் பாதிக்கப்பட்ட குழந்தைகளும் எங்களுடைய சூழலில் இலங்கையில் கூட இவ்வாறான மனநிலைகளுடனும் சொல்லப்படாத கதைகளுடனும் உணர்வுகளுடன் தான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த நூலை எளிமையான மொழியில் எழுதுவதன் மூலம் சாதாரண மக்களுக்கு சிறுவர் புற்றுநோய் பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்துவதை உங்கள் முதல் நோக்கமாக குறிப்பிட்டிருக்கிறீர்கள். அதே நேரம் சமூக பணியாளனின் வகிப்பாகத்தை வெளிக்காட்டுவது ஊடாக பொதுமகனின் சமூக பொறுப்பை அதிகரிக்க வைப்பதை இன்னொரு நோக்கமாக சொல்லியிருக்கிறீர்கள். என்னை பொறுத்தவரையில் இந்த இரு அடைவுகளையும் நோக்கி இந்த புத்தகம் பயணிக்கும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. இந்த நூலின் கதைகளை பற்றி சொல்லும் பொழுது குறிப்பாக கதைகளின் தலைப்புகள் என்னை கவர்ந்தன. ஒரு ரூபாயில் ஓர் உயிர், அப்புச்சாவுக்கு நல்ல இரண்டு செருப்பு, இம்முட்டு பெரிய கேக்கா என்ற தலைப்புகளை உதாரணத்துக்கு சொல்லலாம். இந்த தொகுதியில் என்னை மிகவும் பாதித்த கதை அப்புச்சாவுக்கு நல்ல இரண்டு செருப்பு என்ற அந்த கதை. பெரியாளானதும் அப்புச்சாவுக்கு ஒரு செருப்பு ஜோடி வாங்கி கொடுப்பதை இலட்சியமாக கொண்டிருந்த சுதன் இன்று இல்லை. மருத்துவ கல்லூரிக்கு தெரிவு செய்யப்பட்டும் உடல் தகமை பரீட்சையில் தோற்று போனது பானுவின் குற்றமா? 4 ஆண் பிள்ளைகளுக்கு பின் பிறந்த ஜோவின் புற்றுநோய் 80% குணமாகும் வாய்ப்பு இருந்தும் சரியான பராமரிப்பின்றி மரணித்ததுக்கு யார் பொறுப்பு? இப்படி விடை காண முடியாத கேள்விகள் இந்த கதைகள் எங்கும் விரவி கிடக்கின்றன. மொத்தத்தில் இந்த புத்தகம் ஒரு நல்லொரு புதிய முயற்சி. நூல் பற்றிய கருத்துரையில் அந்த கேன் பி இம்ப்ரூவ்ட், இப்படி செய்திருக்கலாம் என்ற வகையில் எனக்கு தோன்றிய சில விடயங்களையும் இங்கு சுருக்கமாக பகிர்ந்து கொள்கிறேன். நூல் உருவாக்கத்தில் செவ்வையாக்கல் அல்லது எடிட்டிங் ப்ராசஸ் வந்து மிக மிக முக்கியமான விடயம். இந்த ஒரு புத்தகத்தோட தரத்தை உயர்த்துவதிலும் மெருகுபடுத்துவதிலும் இந்த எடிட்டிங்கின் பங்களிப்பு இன்றியமையாது. அங்க எல்லாருக்கும் அது தெரியும். ஆங்கில மொழியில் இதற்கென்று ப்ரொஃபஷனல் எடிட்டர்ஸ், தொழில் ரீதியான செவ்வையாக்குபவர்கள் இருக்கிறார்கள். அவங்களுக்கு நாங்க பே பண்ணி செய்யலாம். ஆனா என்னவென்று சொன்னால், நாங்களே பிழைகளை ஒப்பு நோக்கும் பொழுது சாதாரண ஒற்று பிழைகள் கூட எங்களோட கண்களுக்கு தெரியாம போய்விடுற சந்தர்ப்பம், அந்த அபாயம் இருக்கிறது. இப்ப தமிழ் புத்தக சூழலை பொறுத்தவரையில பெரும்பாலும் பதிப்பாளர்கள் அல்லது நூலாசிரியர்களே இந்த வேலையை செய்ய வேண்டியிருக்கிறது. அந்த இக்கட்டான ஒரு விடயம் அது.
அப்ப இப்படியான சில எழுத்து பிழைகளையும் சின்ன இலக்கண பிழைகளையும் திருத்தி அடுத்த பதிப்பை வெளியிட்டால் இன்னும் இந்த நூலுக்கு அங்கீகாரம் கிடைக்கும் என்று எனக்கு தோன்றுகிறது. அதே போல சில கதைகள்ல சில போது ஒருவர் கூறுவது போலவும் சில போது இருவரும் சேர்ந்து கூறுவது போலவும் வருவதால் வாஸ்தகி என்ற வகையில் சில இடங்களில் எனக்கு ஒரு குழப்பம் ஏற்பட்டது. அப்படி இல்லாமல் ஒவ்வொரு கதையை ஒவ்வொருத்தர் எடுத்திருந்தால் அல்லது யார் எதை சொல்ல வருகிறார் என்பதை தெளிவாக சொல்லியிருந்தால் இன்னும் சுவையாகவும் சிக்கலின்றியும் இருந்திருக்கும் என்று நான் நினைக்கிறேன். அடுத்த பதிப்பில் இந்த சிறிய திருத்தங்களோடு செவ்வையாக்கப்பட்டால் இந்த நூலின் தரம் இன்னும் மிக மிக அதிகரிக்கும் என்று நிச்சயமாக சொல்ல முடியும். இப்படியான புத்தகங்கள் தமிழ் சூழலில் நிறைய எழுதப்பட வேண்டிய தேவை இருக்கிறது. இந்த புகை மூட்டத்துக்குள் என்ற இந்த நூல் இன்னும் பலருக்கு தங்களுடைய கதைகளையும் தங்களுடைய அனுபவங்களையும் எழுதக்கூடிய தைரியத்தையும் ஊக்கத்தையும் கொடுக்கும் என்று நான் நம்புகிறேன். அதே நேரம் இஸ்ராவுக்கும் சுசீலாவுக்குமான எனது ஒரு வேண்டுகோள், இந்த கதைகளை இன்னும் செவ்வையாக்கி கோர்வைப்படுத்தி எழுதுவதன் மூலம் இதை இலக்கிய தரமுடைய நல்ல சிறுகதைகளாக அல்லது ஒரு பெரிய ஒரு நாவலாக ஆக்கக்கூடிய தகுதி அதற்கு இருக்கின்றது என்று நான் நம்புகின்றேன். அதற்கு நீங்கள் முயற்சிப்பீர்கள் என்று எதிர்பார்க்கின்றேன். நேரம் நீண்டு செல்வதால நான் முடித்துக் கொள்கிறேன். உங்கள் இருவருக்கும் இதை இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த அனைவருக்கும் நிறைவான வாழ்த்துக்களும் அன்பும். ஜசாகல்லா ஹைரா. அஸ்ஸலாமு அலைக்கும். ஜசாகல்லா ஹைர். வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. மிக ஆழமான செங்குத்தான ஒரு பார்வையை இந்த புத்தகத்தை நோக்கி செலுத்தி இருக்கிறீர்கள். உங்களுக்கு மின்னூலாகத்தான் உங்களுக்கு புத்தகம் அனுப்பப்பட்டது. பல சிரமங்களுக்கும் மத்தியில் உங்களுடைய வேலை பளுவுகளுக்கும் மத்தியில் உங்களுடைய இந்த பணி எங்களுக்காக அல்லது இந்த சமூகத்திற்காக நீங்கள் செய்திருப்பது நன்றிக்குரியது, பாராட்டுக்குரியது. அதேவேளை நீங்கள் குறிப்பிட்ட சில விடயங்களை நாங்களும் அவதானித்திருந்தோம். அது தொடர்பாகவும் இன்ஷா அல்லாஹ் அடுத்த டாக்டர் குறிப்பிட்டது போல அடுத்த பதிப்புகளில் அல்லது அடுத்த எமது முயற்சிகளில் குறைத்துக் கொள்வதற்கும் தவிர்த்து கொள்வதற்கும் முயற்சி செய்கிறோம். ஜசாகல்லாஹு கைர். இனி புத்தக வெளியீட்டின் நிகழ்வின் இறுதி உரை என்றாலும் மூத்த மற்றும் அர்ப்பணிப்புடனான செயல் வீரர் இவர் என்றே குறிப்பிட வேண்டும். புத்தகம் வெளிவந்து விட்டது என்று கூறிய உடனே எப்போது கையில் கிடைக்கும் பெற்றெடுத்த குழந்தையை பிரசவ அறையிலிருந்து எடுத்து வரும் வரை காத்திருக்கும் ஒரு தந்தையை போல் என்னை சதா கரைச்சல் கடுத்த ஒருவர் எனது உண்மையாக இதை குறிப்பிடுதல் வெளிப்படுத்தல் வேண்டும். புகைமூட்டத்துக்குள் எனும் தமிழ் நூல் உருவானதன் பின்னர் அதனை த இன்சைட் த ஸ்மோக் ஸ்கிரீன் என்கின்ற ஆங்கில மொழிபெயர்ப்புக்கு உட்படுத்திய ஆங்கில மொழிபெயர்ப்பை செய்திருக்கின்ற எங்கள் கையில் இப்போது இருக்கின்ற புத்தகத்தின் மொழிபெயர்ப்பாளர் தனது மொழிபெயர்ப்பின் போது ஏற்பட்ட அனுபவங்களை பகிர்ந்து கொள்வதற்காக எங்களோடு இணைந்து கொள்கின்றார் ஜனாப் மொஹிதீன் அவர்கள். அன்புடன் உங்களை அழைக்கிறேன். அவரை காணவில்லையே. மொய்தீன் சார், நிகழ்வில் ஆரம்பத்திலே இணைந்து கொண்டவரும் அவர்தான். தெரியல, ஸ்கிரீன்ல முகமட்டு பேரு காணுது. மொய்தீன் பேரு நினைக்கிறேன்.
போன் வச்சு பார்க்க போனும் ஆன்சர் இல்லை. என்ன செய்வோம் இன்ஷா அல்லாஹ்? கொஞ்சம் ஒரு நிமிஷம் இருங்க, அவரை ஒரு போன்ல கேட்டு பார்ப்போம் என்ன ப்ராப்ளம் அவருடைய கொஞ்சம் கேட்போம். ஒரு ஒரு நிமிஷம் அதில் முடிச்சு. நீங்க கால் பண்ற நேரம் உங்களோட மைக் ஆஃப் பண்ணிக்கோங்க. ஹலோ. இல்லை அவட கம்ப்யூட்டர் கொஞ்சம் பிரச்சனை பண்ணி இப்போ டக்குன்னு ரெண்டு நிமிஷத்தில் வாங்க. அதுக்கிடையில் நான் ஒரு சிறு காலத்தை சொல்லிக் கொள்கிறேன். உண்மையிலே ஜெய்சீலன் அவர்களுடையும் சாமிலா யூசுப் அவர்களுக்கு உண்மையிலே அவரை அங்கே சந்திக்க கிடைச்ச ரொம்ப சந்தோஷம். அவர்களுடையும் சிவதாஸ் எல்லாருடைய நான் இந்த நான் இந்த இந்த நூல் பற்றிய விமர்சனம் என்றது ஒரு மிகப்பெரிய விஷயமாக இந்த கொஞ்சம் குறுகிய நேரத்துக்குள் அவர்கள் செய்திருக்கிறார்கள். அது எனக்கு நான் எதிர்பார்த்த ஒரு விமர்சனங்கள் தானே. இந்த இத்தகைய விமர்சனங்கள் தேவை. ஜெய்சீலன் அவர்கள் சொல்வது தமிழ் சூழலிலே அது இல்லை, சாமிலா யூசுப் அவர்களுடைய அந்த அனுபவங்கள் வேறு ஆங்கிலத்தில் என்ன. மற்ற இன்னொரு விஷயத்தை நாங்கள் இதை கவனிக்க வேண்டும். இந்த பொதுவாக இந்த கீழே தேய சமூகத்தில் உள்ள அந்த சில பலகீனங்கள் அறியாமை மற்றது இந்த பொருளாதார இதுகளுக்கெல்லாம் நான் நினைக்கிறேன் அந்த விஷயங்கள் கொஞ்சம் இந்த புற்று நோய் சம்பந்தமான அல்லது வேறு நோய்கள் சம்பந்தமான அந்த தெளிவு அதுகள் மற்றும் பிரச்சனைகள் இருக்கு. ஆகவே அது ஒரு விஷயம். மற்ற உண்மையிலே இங்கே அது விரிவான ஒரு பிசிக்கல் காப்பீஸ் சாமிலா யூசுப் போன்றவர்கள் கொடுத்தோம் என்றால் நிச்சயமாக அவர்கள் அதை இன்னும் விரிவாக அதை பற்றி எழுதலாம், எழுத்து வடிவிலை கொடுக்கலாம், எழுத வேண்டும் என்பதுதான் என்னுடைய ஆசை. இதுல பல நாங்கள் சொன்னது போல் அந்த ஜெய்சீலன் அவர்கள் கூறியது போல் அந்த குடும்பத்தில் ஏற்பட்ட போராட்டத்துக்கு வெளியே அவர்களுக்கு விழிப்புணர்ச்சி ஏற்படுத்த வேண்டும் என்றதுக்கும் அப்பால் இன்னும் அது புற நிலைக்கு அது வர வேண்டும். இந்த விழிப்புணர்ச்சியை பற்றி அந்த விஷயங்கள் என்பதெல்லாம் ரொம்ப முக்கியமான எனக்கு உண்மையிலே சரி சந்தோஷம் என இந்த குறுகிய நேரத்துக்குள் மிக ஆழமாக இந்த ஜெய்சீலனும் சரி நண்பர் சார் என எனக்கு தெரியும். சிவதாஸ் அவர்கள் மனப்பிரல்வு அந்த வைத்திய துறையோடு சம்பந்தப்பட அவரும் ரெண்டு மூணு புத்தகங்கள் வெளியிட்டிருக்கிறார். அவர்கள் எழுதிய ஓவியங்கள் மனப்பிரல்வு மிக்க மனிதர்கள் அவர்கள் எழுதிய ஓவியங்கள் இதற்கு முன்பு ஒரு அந்த காலத்தில் 1967 நெவர் சே அனதர் பட்டர்ஃப்ளை என்று சொல்லி ஹிட்லருடைய இந்த முகாமுக்குள் அடக்கப்பட்ட பிள்ளைகள் எழுதின கவிதைகள் அந்த வரிசையில் இது இந்த முகாம் எங்களை போர் சூழல் உள்ள முகாம்களுக்கு ஒரு பிள்ளைகள் எழுதின கவிதைகள் இப்படி எல்லாம் சிவதாஸ் அவர்களுடைய முயற்சிகள். ஆகவே இந்த விஷயம் மிக முக்கியம். ஆனால் உண்மையிலே இஸ்ராவும் சுசிலாவும் அவங்களுடைய கெப்பாசிட்டிஸ் அவங்களுடைய ஆக்க இலக்கியம் மற்றும் அவங்களுக்கு ரிசோர்ஸஸ்கள் மற்றும் வாய்க்கிற விஷயங்கள் உண்மையிலே இந்த புத்தகங்கள் வெளியிட சாமிலா யூசுப் சொன்னது போல் இதை எடிட்டிங் என்ற அந்த கல்ச்சர் எங்களுடைய தமிழ் சூழலில் கொஞ்சம் குறைவு அது ஒரு பக்கம் இருக்க இதே இந்த வகையான நிலையில் இந்த பற்றிய ஒரு பரந்த கலந்துரையாடல் ஒரு எழுத்து வடிவ கலந்துரையாடல் கூட அல்லது அதை பற்றிய எழுத்துக்கள் நமக்கு இதே மாதிரியான புத்தகம் அப்பொழுதுதான் இஸ்ரா சுசிலா போன்றவர்களுடைய எதிர்காலம் போன்றவர்களும் சரி அவர்களும் சரி இன்னும் அந்த செம்மைப்படுத்தப்பட்ட அந்த பிரதிகளை நமக்கு தரக்கூடியதாக இருக்கும் என்று நான் நினைக்கின்றேன். இதே ஒரு பரிச்சயார்த்த முயற்சி என்று கூட சொல்லலாம். இது இதுவரை அது இதுவரை தமிழ் சூழலில் அது அதுவும் இலங்கை தமிழ் சூழல் இல்லை. ஸோ இந்த வகையில் இந்த நான் இந்த புத்தகங்களை வெளியிடுவதற்கு உதி ஒத்துழைப்பு வழங்கிய போது அதுக்கு பிறகு வர விளைவுகள் அதாவது ஃபீட்பேக் எப்படி இருக்கும் என்ற ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. அந்த எதிர்பார்ப்பு மிக அழகாக ஜெய்சீலன் அவர்களும் டாக்டர் சிவதாசாரையும் டாக்டர் முருகானந்தம் போன்றவரையெல்லாம் முன்வைத்திருக்காங்க. அது எதிர்காலத்தில் அதை விரிவாக அவை சுசீலாவும் இஸ்லாம் அதை உள்வாங்க வேண்டும். வாங்கிய போது அதுக்குரிய ஒரு அவங்களுடைய பயன்பாடு அதுக்குரிய இன்னும் பரவலாக தெரிய வர அறிவு ஜீவு மற்றத்தினருக்கு தெரிய வரும் என்று கூறி இப்பொழுது காணவில்லையே.
மேமன் கவி அவர்களே உங்களோட மைக் ஆஃப் பண்ணிட்டு பேசுங்க. உங்களோட மைக் ஆஃப் பண்ணிட்டு பேசுங்க. இஸ்ரா அவர்களே, இந்த முயற்சி மிக சிறப்பாக அமைந்திருக்கின்றது. உண்மையிலே நான் எதிர்பார்த்ததை விட பெரும்பாலானவர்கள் இதில் நேரடியாக இதுவரைக்கும் இன்னும் அமைதியாக பொறுமையாக நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கிறது. இந்த ஆன்லைன் நிகழ்ச்சியில் பொறுத்தவரை ஒரு பெரிய வெற்றி என்று தான் கூற வேண்டும். அதிலேயும் குறிப்பாக ஷாமிலா அவர்கள் வெளிநாட்டில் இருந்ததை மிக தெளிவாக சிறப்பாக உரையாற்றியது மனதுக்கு பெரும் நிறைவை தந்தது. மற்ற இரு பேச்சாளர்களும் கூட புத்தகத்தை உண்மையிலேயே வாசித்து உண்மையான ஆதங்கத்தோடு தங்களது கருத்துக்களை முன்வைத்தார்கள். இது உங்களது முயற்சிகளுக்கு கிடைத்த, சுசீலாவுக்கு மிஸ்ராவுக்கு கிடைத்த பெருவெற்றி நினைக்கின்றேன். உங்களுக்கு இந்த மனமார்ந்த மனநிறைந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வது மகிழ்ச்சி அடைகின்றேன். நன்றி, வசலாம், வணக்கம். மேலும் ஒரு சிலருக்கு ஒரு நிமிடங்களை கருத்து சொல்வதற்கு வாய்ப்பு அளித்த நல்ல நினைக்கிறேன். ஒரு ஒரு நிமிடங்களை எடுத்துக்கொண்டால் ஓகே. இது எதிர்பாராத ஒரு சந்தர்ப்பம் தான். இருந்தாலும் தற்பொழுது உங்களுடைய மைக்களை அன்மியூட் செஞ்சு கொண்டு உங்களுக்கு இது இந்த நிகழ்வு தொடர்பாக உங்களுடைய கருத்துக்களை வழங்குவதற்கான சந்தர்ப்பம், அந்த சந்தர்ப்பத்தை மொய்தீன் சார் எங்களுக்கு வழங்கி இருக்கிறார் என்று நாங்கள் பாசிட்டிவாக எடுத்துக்கொள்வோம். அது யார் சொல்ல கருத்து சொல்லணும்னு சொன்னாங்க? யார், கலைமகன் பைரோசா? வேற ஒருத்தரும் கருத்து சொல்லி மொய்டின் வரலாட்டி முடிச்சு கூட நல்ல நினைக்கிறேன். நன்றி, உரைக்கிறோம். ஃபைனலா ஒரு போன் பண்ணி கேட்போம். இல்லாட்டி என் தலையில அவரை பேச்சாளராக போட்டிருக்கோம். ஆடியோ அன்மியூட். ஓகே ஓகே பேசுங்க சார். பேசுங்க. I am very, very, very sorry. These are things you have to accept in this technology, this thing. Even we are living in the 21st century. I am very sorry. Okay, shall I start? Yes, yes, please. Assalamu alaikum. Bismillah ar-Rahman ar-Rahim. Thanks for your tolerance. Thanks for waiting. All this unaccepted thing. I don't know what happened. Okay, let me start. Okay. Being one of the translators of this book, in fact, it's called Inside the Smoke Screen. I don't know whether those people who are reading this, my English version, will agree with this term. Maybe it was that thing. I liked it very much. But before going to this book further, because it's about children's cancer, okay? And something we don't know much about Sri Lankan Cancer Society. I am living just 10 kilometers distance from Mahargama Cancer Society, Cancer Hospital. Most of us who are born after 1960 didn't know the past history of the Sri Lankan Cancer Society, Cancer Hospital. It was opened in 1957, and when he opened that hospital, there are only 6 patients. At that time, the people who are opposing everything, some people are doing good things, are opposing it, saying, why the government is spending so much money on this hospital only for 6 patients? Now anybody who
had the opportunity or misfortune visiting this hospital to see how many patients are sleeping under beds and trying to get into the hospital. In that context, when I started translating this book that was given to me even before the COVID came to Sri Lanka, then Isra knows about that, but it's about now 7 years now. By at that time nobody knows about COVID-19, but I did this book, and it's a really privilege to me for this occasion to sit among social activists, journalists, doctors, lecturers, and lot of the people. And when I started doing this, you won't believe, when I started with the first chapter and up to chapter 9, I think, Banu's story, I started crying. When I don't know, when I talked to, in between talking with Isra, she also being a witness to that occasion, because I couldn't bear it. I felt so much empathized with the story, and it's really a insight to those sufferings of those children in India. And I don't want to take much of your time because the only 3 minutes were given to me. And I agree with Dr. Sivadas and Ishras and Ms. Susila, colleague in campus. I think this book gives an insight to those suffering of those people who living in India. I am asking Ishra and Susila to start their second venture. How about doing a research in Sri Lankan children who are suffering from this disease? Because there are so many misconceptions, misinformation about this disease among the Sri Lankan population as well. And I wish Ishra and Susila well on their next journey. Thank you very much. Masana. Jazakallah khaira and the moli perpalarin உள்ளத்திலிருந்து சொன்ன அந்த முக்கியமான விடயங்களுக்கு ஏற்பட்ட தொழில்நுட்பத்தில் ஏற்பட்ட உங்களுடைய தாமதத்தையும் எங்களுடைய நிகழ்வில் இணைந்து கொண்டிருக்கிற அத்தனை நண்பர்களும் பொறுத்தந்து கொண்டமைக்கு மீண்டும் ஒரு முறை நான் மன்னிப்பு கேட்டு நன்றி கூறிக்கொள்வதோடு இன்றைய நிகழ்வின் இறுதியாக இடம்பெற இருப்பது நன்றியுரையும் ஏற்புரையும். நன்றியுரையும் ஏற்புரைக்கும் செல்வதற்கு முன்னர் ஒரு முக்கியமான தகவலை மட்டும் நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும். அதாவது இந்த புத்தகத்தில் நாங்கள் மிக கவனமாக இருந்தோம். நாங்கள் ஒரு பெரா மெடிக்கல் ஒர்க்கர்ஸ் என்ற வகையில் அல்லது எங்களுடைய அனுபவங்களை நாங்கள் இங்கு பட்டியலிட முயற்சித்தது என்ற வகையில் அதாவது நோய் தொடர்பான நோய்களின் பெயர்கள், நோய்களின் மருத்துவம், அது சார்ந்த விடயங்களை நாங்கள் முக்கியப்படுத்துவது அல்ல என்றேன். அதற்குரிய நபர்கள் நாங்கள் இல்லை. இது ஒரு குழுவாக இணைந்து செயற்பட வேண்டிய ஒரு விடயமாக நான் அவதானிக்க முடியுமாக இருக்கிறது. அதனை புரிந்து கொள்கின்றேன். இன்றைய நிகழ்வுக்கு பின்னர் இன்ஷால்லா அடுத்தடுத்த வேர்சன்ஸ்ல அல்லது அடுத்தடுத்த விடயங்களில் நாங்கள் இணைந்து கொள்வோம். அந்த அடிப்படையில் இன்றைக்கு நான் ஏற்புரையும் நன்றியுரையும் பகுதிக்கு வருகிறேன். இன்று முக்கியமான நான்கு விடயங்கள் இன்ற நூல் இந்த புத்தக வெளியீட்டில் சுட்டிக்காட்டப்பட்டது. குறிப்பாக டாக்டர் சிவதாஸ் குறிப்பிட்ட இரண்டு விடயங்கள். ஒன்று, இந்த புத்தகம் ரிவைஸ் பண்ணப்படுகின்ற பொழுது மெடிக்கல் ஆன்காலஜி ஒருவருடைய அல்ல ஒருவரோ பலருடைய பார்வைக்கு இது உட்படுத்தப்பட வேண்டும். அதே நேரம் எப்படி இந்த கதைகளில் அல்லது இந்த நபர்களோடு நாங்கள் வேலை செய்த பொழுது அதிலிருந்து மீண்டெழுவது ஹீலிங் எப்படி நாங்கள் செய்து கொண்டோம் என்ற விடயத்தையும் டாக்டர் அதை குறிப்பிட வேண்டும் என்று கேட்டிருந்தார். உண்மையாகவே அந்த ஹீலிங் திருப்பி இந்த கதையை எழுதும் பொழுது ஏற்பட்ட அந்த கஷ்டத்தினால்தான் இந்த கதை பத்தோடு நின்று விட்டது. இதனை சகோதரி சாமிலா அவர்களும் குறிப்பிட்டிருந்தார்கள். இது ஒரு சிறுகதையாக நாவலாக எழுதக்கூடிய அளவுக்கான விஷயங்கள் இருக்கின்றது. ஆனால் அப்படி முயற்சி செய்ய வேண்டும் என்றால் அது பாரதூரமான கஷ்டத்தை எங்களுக்கு தந்ததால் தான் 10 கதைகளோடு நாங்கள் நிறுத்தி கொண்டோம் என்ற ஒரு தகவலையும் கூறி, அதே நேரம் சகோதரர் ஜெயசீலன் குறிப்பிட்ட பொழுது குறிப்பிட்டிருந்தார், இது அடுத்த தளத்திற்கு எடுத்துச் செல்ல வேண்டும் என்று எங்களுடைய ஆசையும் அதுதான். எங்களுடைய நான் நினைக்கிறேன் பிந்து மேமுடைய ஆசையும் அதுதான். இலங்கையிலும் ஆர் ஆஃப் கிவிங்
ஸ்ரீலங்கா என்ற ஒரு சிறுவர் புற்றுநோயாளர்களுக்காக ஒரு அமைப்பு அல்லது ஒரு தன்னார்வ தொண்டு அமைக்கப்பட வேண்டும் என்று. ஆனால் எங்களுடைய தொழில்வாண்மை அதே நேரம் இக்கானமிக்கலி இருக்கின்ற எங்களுடைய அந்த கஷ்டப்பாடுகள் காரணமாக நாங்கள் இன்னும் அதில் முயற்சி செய்யவில்லை. அது சார்ந்து யாரும் முன் வருகின்ற பொழுது எங்களுடைய திறன்மை, எங்களுடைய அர்ப்பணிப்பு, எங்களுடைய ஹார்ட் ஒர்க், அதே நேரம் எங்களுக்கு இருக்கின்ற அனுபவங்களை நாங்கள் முழுக்க முழுதாக இதற்கு இன்வெஸ்ட் பண்ணுவதற்கு நாங்கள் முயற்சி செய்வோம். அது சார்ந்து யாரும் முன்வருவார்களாக இருந்தால் அதே போன்று சகோதரி சாமியில் அழகாக சுட்டி காட்டினார் இங்கே காணப்பட்ட எடிட்டிங், அதாவது ப்ரூஃப் ரீடிங் அண்ட் எடிட்டிங் என்பது மிகவும் முக்கியமான ஒரு விடயம். பொதுவாக இதில் அதற்கு நான் முற்றாக பொறுப்பெடுக்க வேண்டும். ஏனென்றால் நான் ஒரு டிஸ்லெக்சியாவை சார்ந்த ஒரு ஆள், ஆகவே எனக்கு எழுத்துப்பிழை என்பது எனக்கு சரளமாக வருகின்ற விடயம். அது இங்கு இடம்பெற்றிருக்கின்றதை நான் முற்றாக ஏற்றுக்கொள்கிறேன். ஆனால் நீங்கள் குறிப்பிட்டது போல இன்னும் தரமாக வர வேண்டும் என்றால் இவை எல்லாம் தீர்க்கப்பட வேண்டும். இன்னும் பல இந்த புத்தகங்களை புத்தகத்தை வாசிக்க கிடைத்தவர்கள் அல்லது இதை பற்றி குறிப்பிட்டிருந்தார்கள். அந்த அடிப்படையில் நான் நன்றியுரைக்கு வருகிறேன். இந்த ஏற்புரைகளை நாங்கள் முற்றாக ஏற்றுக்கொள்கிறோம், உங்களுடைய கருத்துக்களை முற்றாக ஏற்றுக்கொள்கிறோம். அது சார்ந்து இனி செயற்படுவோம், அதன் தவறுகளையும் பிழைகளையும் திருத்திக் கொள்கிறோம் என்று உங்களுக்கு கூறிக்கொண்டு. அல்ஹம்துலில்லாஹ், எல்லா புகழும் இறைவனுக்கு. புகைமூட்டத்துக்குள் இன்சைட் த ஸ்மோக் ஸ்கிரீன் எனும் இவ்விரு நூலின் தலைப்பை எனும் நூல்களின் தலைப்பை போன்று இந்நூல் புகை புத்தகமாக்கப்படுவதற்கு நிறைய நபர்களின் உழைப்பும் அர்ப்பணிப்பும் புகை போன்று படந்து கிடக்கின்றது. எங்கு தொடங்கி எங்கு முடிப்பதென்று சிரமமாக இருக்கிறது. புகை மூட்டத்துக்குள் என்று இந்நூல் உருப்பெறுவதற்கு ஆரம்ப கீற்றை இட்டவரும் இன்றைய நிகழ்விற்கு தலைமை வகிக்கும் விடிவள்ளி பத்திரிகையின் பிரதம ஆசிரியர் ஜனாப் சகோதரர் ஃபைரூஸ் அவர்களுக்கு முதற்கண் நன்றி. ஜஸாகல்லாஹ் ஹைரன். வெளியீட்டுரையை வழங்கிய இலங்கையின் மூத்த இலக்கிய ஆளுமையும் கருவை சுமந்து சென்ற போது அதற்கு வடிவம் கொடுத்து அட்டை படம் வடிவமைத்து வெறுமனே தமிழ் மொழியில் மாத்திரம் அல்ல மும்மொழிகளிலும் வர வேண்டும், அதுவும் கொடகே வெளியீடாகவே வர வேண்டும், இது ரசனைக்கான புத்தகம் அல்ல, இது விழிப்புணர்வை ஏற்படுத்தும் நூல் என எமக்குணர்த்தி நூலுக்கு பொருத்தமான பெயரையும் சூட்டி நூலுக்கான கருத்துரையையும் வழங்கி இந்நிகழ்வினுடைய அழைப்பிதழ் வரை அத்தனையும் தனது பணியாக கருதி எமக்கு பக்கபலமாக ஊக்கப்படுத்தி வழிகாட்டி செயல் வீரனாக எம்மில் வளம் பெறும் எமன் கவி அவர்களுக்கு வெறுமனே நன்றியோ வெறுமனே வார்த்தைகள் போதாது நன்றி சொல்ல என்றாலும் அத்தனை நன்றியோடு நினைத்து நன்றி கூட கடமைப்பட்டுள்ளோம். ஜஸாகல்லாஹ் ஹைர். எமது கையில் இன்று தவளும் இந்நூல் ஒரு விழிப்புணர்வு கையேடு, ஆரோவுக்கு ஒரு ஆவணம், தன்னார்வ தொண்டர்களுக்கும் இளைஞர்களுக்கும் நல்ல ஒரு வழிகாட்டி, சேவை செய்ய நினைப்பவர்களுக்கு புதிய பாதை, பதிப்பாளர்களுக்கு மொழிபெயர்ப்பாளர்களுக்கும் ஒரு சமூக சேவை, தனவந்தர்களுக்கு ஒரு திருப்தி அடையும் சந்தி. எமக்கு இது சமூக பணி, இலக்கிய நண்பர்களுக்கு இது ஒரு பொழுதுபோக்கு. இப்படி பல்துறை வியாபித்து தனது இருப்பை நிலைநிறுத்திக் கொள்ள முதல் காரணம் இதன் வெளியீட்டாளர்களான கொடகே நிறுவனத்தையே சாரும். அதன் உரிமையாளர் ஐயா சிறுசுமன கொடகே அவர்களையும் சாரும். இதனை அச்சிட்டது முதல் விற்பனை வரை அனைத்து வழிகளிலும் உழைக்கும் அத்தனை ஊழியர்களுக்கும், கொடகே நிறுவனத்தின் அத்தனை ஊழியர்களுக்கும் எமது உளம் நிறைந்த நன்றி. நூல்கள் என்றாலே அது அவரது கையில் தவளாது விட்டதில்லை. எமது இந்நூலின் முதல் பிரதியையும் அவரே பெற வேண்டும் என்பதில் மிகவும் கவனமாக இருந்தோம். அச்சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி இந்த கோவிடுடைய காலப்பகுதியில் தனது வீட்டுக்கு அழைத்து புத்தக வெளியீடு நிகழ்வாக இருப்பினும் புத்தக வெளியீட்டுக்கு எந்தவித குறையும் ஏற்படாத வகையில் எமக்கு நிர்கதியான நிலையிலும் உதவி செய்த இலக்கிய புரவலர் ஜனாப் ஹாசிம் உமர் அவர்களுக்கு உளம் நிறைந்த நன்றி, மீண்டும் மீண்டும் நன்றி. இவர் இல்லை என்றால் இப்புத்தகம் இல்லை. எம் இருவரையும் வித்தியாசமான மனித பிரபிகளாக பயிற்றுவித்து பராமரித்து போற்றி எங்களை வடிகட்டி இச்சமூகத்துக்கு பரிசளித்த சிற்பி என்றால் அது ஆரோ கிவிங் ஹோப் நிறுவனத்தின் நிறுவனர் காப்பாளர் பிந்து நாயர் மேடம் அவர்களையே சாரும் நன்றி. அவரோடு இவ்விடத்தில் நன்றியோடு தீபு அண்ணா மற்றும் ஹரி தம்பி ஆகியோரையும் ஆரோவிற்கான பல்வேறு வழிகளில் உதவி செய்யும் அத்தனை நண்பர்களையும் ஆரோவின் ஒவ்வொரு குழந்தைகளையும் அவர்களது பெற்றோர்களையும் அன்புடன் நினைவு கூர்ந்து நன்றி பாராட்ட கடமைப்பட்டுள்ளோம். நன்றி. எமது இந்நூலிற்கு அணிந்துரை வழங்கியுள்ள எழுத்தாளர் சமூக ஆர்வலர் டாக்டர் முருகானந்தம் அவர்களுக்கு நன்றி கூட கடமைப்பட்டுள்ளேன். புத்தகத்தை முழுமையாக வாசித்து சிறப்பாக தனது அணிந்துரையை அணிவகுத்து இந்நூலுக்கு சிறப்பு சேர்த்திருந்தார். இன்றின் நிகழ்வில் இணைந்து எமக்கு வாழ்த்துறை வழங்கி ஊக்கப்படுத்திய டாக்டர் முருகானந்தன் அவர்களுக்கு நன்றி கூறுவதில் ஒப்படைகிறேன். நன்றி ஐயா.
எமது இந்நூலின் மொழிபெயர்ப்பினை சிறப்பாக செய்து தந்த திரு ஹேமச்சந்திர பத்ரன மற்றும் ஜனாப் மொஹிதீன் அவர்களையும் நன்றியோடு குறிப்பிடுதல் வேண்டும். குறிப்பாக ஆங்கில மொழிபெயர்ப்பை செய்து தந்துள்ள ஜனாப் மொஹிதீன் தனது மனைவி சத்திர சிகிச்சைக்கு அனுமதிக்கப்பட்டிருந்த இக்கட்டான நிலையிலும் எமக்கு இப்பணியை கச்சிதமாக செய்து தந்தார். உங்கள் அத்தனை உதவியையும் நன்றியோடு நினைவு கூர்ந்து நன்றிகளை குறிப்பிட கடமைப்பட்டுள்ளோம். நன்றி. ஜசாக்கல்லாஹ் ஹைரா. இவை அனைத்தையும் போன்று இன்றைய இவ்விழாவை புத்தக வெளியீட்டுக்கு கருத்துரை வழங்க அழைப்பெடுத்து கேட்டவுடனே எந்த மறுப்பும் இன்றி கருத்துரை வழங்க இணங்கிய மூன்று கருத்துரையாளர்களுக்கும் முதலிலே நன்றி கூறிக்கொள்கிறோம். எழுத்தாளர் போர்க்கால சிறுவர்களின் உணர்வுகளை இலக்கியமாகவும் ஆய்வாகவும் இவ்வுலகிற்கு தந்துள்ள சிறந்த பன்முக ஆளுமை டாக்டர் எஸ் சிவதாஸ் அவர்களுக்கு முதற்கண் நன்றி. பலமுறை அழைப்படுத்த தொடர்பு கொண்ட போதும் எந்த மறுப்புமின்றி பணிவாக ஒத்துழைத்து இன்றைய நிகழ்வில் ஆழமான விமர்சனத்தையும் தவறுகளையும் அல்லது திருத்தப்பட வேண்டிய பகுதிகளையும் சுட்டிக்காட்டி எமக்கு வழங்கிய சிறப்புரைக்கு நன்றி ஐயா. நன்றி டாக்டர் சிவதாஸ் அவர்களே. சகோதரி சாமிலா யூசுப் அலி, கோவிட் காலத்தில் நிகழ்நிலையில் நடத்தி வரும் அவரது வகுப்புகளில் பங்கேற்றியுள்ளேன். ஆய்வாளர், எழுத்தாளர், ஊடகவியலாளர், சிறந்த சித்திர கலைஞர் மற்றும் ஃபெம் ஆசியா எனும் இணைய சஞ்சிகையின் ஆசிரியர் என பன்முக ஆளுமையும் பெண்களுக்கு சிறந்த உதாரணமாக திகழும் அவரது கருத்துரை எம்மை மென்மேலும் ஊக்கப்படுத்துவதுடன் சிறப்பாக அதனை எமக்கு செம்மையாகவும் செய்து தந்தார். சகோதரி சாமிலா யூசுப் அலி அவர்களுக்கு ஜசாக்கல்லாஹ் ஹைரன். நன்றி. பேராதனை பல்கலைக்கழகத்தின் தமிழ்துறை முதுநிலை விரிவுரையாளர் திரு ஜெயசீலன் ஜெயா என்று எமது வளாக வாழ்க்கையில் அழைத்து மகிழ்ந்த வளாக நண்பன், ஒன்றாக பாடித்திருந்த துளிர்படும் தளிர்கள் நாம் இன்று எமது இந்நிகழ்வில் கருத்துரை வழங்க விருந்தினராக இணைந்திருப்பது எல்லையற்ற மகிழ்ச்சி. இலக்கிய ஆய்வாளராக அவரது பார்வையில் எமது புத்தகத்தை அலசி ஆராய்ந்திருப்பது மிகவும் மகிழ்ச்சி. நன்றி முதுநிலை விரிவுரையாளர் ஜெயசீலன் அவர்களுக்கு. இவர்களோடு இன்று நன்றி கூற முக்கியமாக கடமைப்பட்டிருப்பது எமக்காக தமது நேரத்தையும் டேட்டாக்களையும் ஒதுக்கி நிகழ்நிலையில் ஜூம் வழியாக இணைந்து அமைதியாக செவிமடுத்த அத்தனை உள்ளங்களுக்கும் எனக்கு மனமார்ந்த நன்றி. இணைய முடியாமல் சிரமங்களுக்கு முகம் கொடுத்திருக்கும் நண்பர்களுக்கும் நான் இந்த இடத்திலே நன்றி கூற கடமைப்படுத்துகிறேன். அத்தனை நண்பர்களுக்கும் புலகாங்கித்ததுடன் நன்றிகளை சமர்ப்பிக்கிறேன். உங்களின் பாராட்டும் ஆதரவுமே எம்மால் உங்களுக்கான படைப்புகளை படைக்க முடிகின்றது. உங்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒருமுறை நன்றி. குறிப்பாக பெயரளவில் நான் ஒரு மூன்று நபர்களை குறிப்பிட வேண்டும். தேனாச்சி, ராஜாங்கல் மற்றும் முத்தச்சி, இவர்களை நான் மறக்க முடியாது. இந்த இடத்தில் அவர்களுடைய சேவைகளை எனக்கு நீண்டு செல்லவும் முடியாது. பெயர் குறிப்பிட்டதுக்கு நன்றி. எல்லோரையும் நான் பெயர் குறிப்பிட்டு நான் நன்றி கூற கடமைப்பட்டுள்ளேன். ஆனால் இந்த விடயத்தோடு அவர்கள் தொடர்பு பட்டிருப்பதால் அவர்கள் இரு மூவரின் பெயர்களை மாத்திரம் இங்கு குறிப்பிடுவது பொருத்தம் என்று நினைக்கிறேன். இந்நிகழ்வு சிறக்க நிகழ்ச்சி தொடர்பான விவரங்களையும் செய்தியையும் பிரசுரித்து உதவிய தினகரன் பத்திரிகை, வியூகம் டிவி, யூ டிவி, பிறை டிவி மற்றும் அனைத்து முகநூல் நண்பர்களுக்கும், சமூக வலைத்தளங்களில் என்னுடைய நண்பர்களாகவும் சுசிலாவின் நண்பர்களாகவும் இருக்கின்ற அனைவருக்கும், இதனை பகிர்ந்து கொண்ட அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றிகளையும் பணிவான நன்றிகளையும் சமர்ப்பித்துக் கொள்கிறேன். அத்தனை நன்றிக்கும் உரித்தாக மறந்துவிட முடியாத அன்பு உள்ளங்கள் சிலரும் இருக்கின்றனர். முதலில் பிந்து மேமுடைய அச்சனையும் முத்தச்சியையும் நன்றியோடு நினைவு கூறுகிறேன். அவ்வாறே சுசிலாவின் அன்பு அப்பா திரு யோகராஜன், அம்மா திருமதி வசந்தி மற்றும் அன்பு கணவர் திரு சாமுவேல் அவர்களுக்கும் நன்றி கூறுகிறேன். அதுபோன்றே சுசிலாவிற்கு கல்வி புகட்டி உதவி செய்து ஒத்துழைத்த அத்தனை ஆசிரியர்களையும் பெரியவர்களையும் நண்பர்களையும் நன்றி கூற கடமைப்பட்டுள்ளேன். அதுபோன்று என்னுடைய தந்தை மர்ஹூம் உமர் தாஹிர், தாய் ராலியத்துமா ஆசிரியர், என்னுடைய மூத்த சகோதரி ஹிதாயா மற்றும் கணவர் முகமது நௌஷாத் மற்றும் அத்தனை குடும்ப அங்கத்தவர்களையும், ஆசிரியர்களையும், நண்பர்களையும், நலன் விரும்பிகளையும் அன்புடன் நினைவு கூறுகிறேன். அவர்கள் அனைவருக்கும் நன்றி. ஜசாக்கல்லாஹுன் ஐரா. இறுதியாக ஒன்றை மட்டும் விட்டு செல்கிறேன். அன்பு என்ற ஒற்றை மொழியை மட்டுமே செவிடர்களால் கேட்கவும் குருடர்களால் பார்க்கவும் முடியும். மா தாய்வான், அந்த அன்பு மொழியைத்தான் புற்றுநோயால் பாதிக்கப்பட்ட சிறுவர்களும் அதிகம் விரும்புகிறார்கள். அவர்கள் மட்டுமல்ல, நீங்களும் நானும் கூட விரும்புகிறோம். அன்பு செலுத்துவோம். நன்றி. ஜசாக்கல்லாஹ் ஹைர். முடிச்சு கொள்வோமே. யாரும் கருத்துரை வழங்குறண்டா இருந்து அல்லது கருத்துரை இல்ல உங்களுடைய வாழ்த்துறைகளை செல்லலாம் அல்லது உங்களுக்கு இந்த சூம் செயலிலிருந்து விடைபெறலாம். ஜசாக்கல்லாஹ் ஹைர் இத்தனை நேரம் எங்களோடு இணைந்திருந்தமைக்கு நன்றி. ஜசாக்கல்லாஹ் ஹைர். தேங்க்யூ மேம். தேங்க்யூ சோ மச். தேங்க்யூ மேம். முத்தச்சி விட இன்ன வந்து சரியான சந்தோஷம் ஆனது எங்களுக்கு.
சிறப்பாக அமைந்ததற்கும் சிறப்பான முறையில் நடைபெற்றதற்கும் வாழ்த்து தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி. அஸ்ஸலாம் வணக்கம். நீங்கள் முகநூலிலும் என்னை தொடர்பு படுத்தியிருந்தீர்கள், அதற்கு பிறகுதான் அறிந்து கொண்டேன். ஜஸாகல்லாஹ் ஹைரா. ஜமீல் சார், தமிழ் முழு நேர நிகழ்ச்சியை குடும்ப சகவீதம் பார்த்த நண்பர் நஜ்முல் ஹுசைன் அவர்களுக்கு நூறுலைன் உண்மையம். அதே நேரம் சட்டத்தரணி ரசிதம் இம்தியாஸ், சகோதரி சுதர்சனி பொன்னையா, வாழ்த்துக்கள் அக்கா. ஒரு கோவிட் காலத்துல விடுமுறையில் வெறுமனே கலைந்த ஒரு கழிந்த ஒரு மாலை பொழுதே, ஒரு சரித்திர முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு மாலை பொழுதாக ஆக்கியமைக்கு இறைவனுக்கும் உங்கள் இருவருக்கும் மற்றும் ஏனைய குடும்பத்தினருக்கும் நன்றிகள், வாழ்த்துக்கள். நன்றி நன்றி. தயா இணைஞ்சிருக்கிறாங்க. உங்கள் இருவருக்கும் எங்களுடைய வாழ்த்துக்கள். சுசிலா, இஸ்ரா, உங்களோட பணிகள் இன்னும் உண்மையிலேயே ஒரு உண்மையில சிறப்பான ஒரு நிகழ்ச்சி. நீங்கள் அதாவது சாதாரணமாக இலக்கிய நூல்களுக்கு அப்பால் ஒரு புற்றுநோய் பற்றி நீங்கள் எழுதியிருக்கிற நூல் பற்றி கேட்கும் போது எங்களுக்கு ஒரு விதமான ஒரு மகிழ்ச்சியை ஏற்படுத்துவது என்னென்று சொன்னால், இந்த புற்றுநோய் என்னும் போது நீங்கள் ஆரம்பத்தில் இங்கே உரையாடப்பட்டது போன்று ஒரு பய உணர்வு தான் எங்களுக்கு ஏற்படுகின்றது. அப்படி அல்ல, அந்த பிள்ளைகளையும் நாங்கள் பார்க்க வேண்டும், அவர்களை கவனிக்க வேண்டும் என்ற ஒரு சிறப்பான உணர்வை ஏற்படுத்துவது போன்று அந்த நூல்களை எழுதியிருக்கிறீர்கள். இது குறித்து இங்கே கலந்துரையாடிய ஒவ்வொருத்தரும் உரை ஆற்றியது கூட அந்த உணர்வை ஏற்படுத்தி இருக்கின்றது. இவ்வாறான ஒரு சிறந்த நிகழ்வை தந்த உங்கள் அனைவருக்கும், இஸ்ரா, சுசீலா, அதுபோன்று இதுக்கு உறுதுணையாக இருந்த நண்பர் நீமன் கவி ஆயர்களுக்கும், இங்கு உரையாற்றிய அனைவருக்கும் மனப்பூர்வமான நன்றிகள், பாராட்டுகள். ஜஸாகல்லாஹ் ஹைர். நீங்க ரெண்டு பேரும் இருந்து பார்த்தது மிகவும் மகிழ்ச்சி. பலமுறை நான் கேலரி வியூவை அதற்காகவே பதிவு செய்து கொண்டேன். ஜமீல் சார், உங்களோட மைக் ஆஃப். ஜமீல் சார் அவர்களுக்கு இல்ல மைக் ஆஃப் சார், ஆடியோ கேக்குது இல்ல. மைக் ஆன் பண்ணுங்க, கீழே இருக்கு மைக். என்ன பல பேர் இணைந்திருந்தாங்க, பலர் பேருடைய பெயர்களும் குறிப்பிடப்பட்டிருக்கணும். இந்நிகழ்வு ஜஸாகல்லாஹ் ஹைர் நாங்கள் எதிர்பார்த்தது போல அல்லாவின் உதவியோட இவ்வளவு தூரம் எங்களுக்கு நல்ல முறையில் செய்து ஆறு நாங்கள் ஐந்தே முக்கால் மணியிலோட முடிக்க வேண்டும் என்று நினைத்திருந்தோம், ஆனால் ஆறரை வரையும் சென்று விட்டது. ஜஸாகல்லாஹ், மீண்டும் உங்களை நாங்கள் தாமதிப்பது பொருத்தமல்ல என்று நினைக்க நான் இதிலிருந்து லீவ் ஆகிறேன். ஜஸாகல்லாஹ் ஹைர், இன்னும் ஒரு சந்தர்ப்பத்தில் சந்திப்போம் என்று கூறி உங்களுடைய நல்ல பல கருத்துக்களுக்கும் நேரத்துக்கும் அல்லாஹ் உதவி செய்யட்டும். அதே நேரம் ஜஸாகல்லாஹ் ஹைரான் மீண்டும் நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வஸ்ஸலாம்.